தியாக தீபம் திலீபன் தமிழீழ விடுதலைப் போராட்ட வரலாற்றில் மாவீரன் திலீபன் அவர்களின் ஈகம் மகத்துவமானது ஈழத் தமிழர்களின் நலனுக்கு எதிராகவும் அவர்களது உயிருக்கிணையான உன்னத குறிக்கோளான தமிழீழ குடியரசுக்கு எதிராகவும் அந்த குறிக்கோளுக்காக தம்மையே அர்ப்பணித்துப் போராடிய தமிழீழ தேசிய இராணுவத்தை முற்றாக அழித்துவிடும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட இந்திய இலங்கை உடன்படிக்கையில் தமிழர்களுக்கு சாதகமாக ஒரு கண்துடைப்புக்காக சேர்க்கப்பட்டிருந்த ஒரு சில அம்சங்களையும் ஜெயபர்த்தனா தலைமையிலான சிங்கள இனபெரி அரசு நிறைவேற்ற மறுத்தது எனவே தமிழர்களது விருப்பத்தை மீறி இந்த உடன்படிக்கையை மீது திணித்த இந்தியா அந்த குறிப்பிட்ட அம்சங்களையேனும் நிறைவேற்றுமாறு இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் திலீபன் அவர்கள் தனது உண்ணாநிலை அறப்போரை தொடங்கினார் நாங்கள் ஆயுத போராட்டத்தின் மீது பற்றுக்கொண்டவர்கள் அல்ல மாறாக ஆயுதங்கள் எமது கைகளில் திணிக்கப்பட்டன அகிம்சை வழியிலும் எமது லட்சியத்துக்காக போராடுவோம் என உலகுக்கு அறிவிக்கும் விதமாகவும் துளி நீரும் அருந்தாது அறப்போராட்டத்தை தொடங்கிய தியாகதீபம் திலீபன் புன்னகை மாறாமல் இறுதி தனது லட்சியத்தையே உயிர் மூச்சாக சுவாசித்த அந்த மாவீரன் அணு அணுவாக ஒவ்வொரு அணுவிலும் இறப்பை அனுமதித்து சரிந்த அந்த அகிம்சை வீரன் மலர்ந்த முகத்தோடு மரணத்தைச் சொட்டு சொட்டாக பருகிய அந்த மகாத்மா பனிரெண்டாம் நாள் நாளை மலரும் தமிழீழத்தை நான் எனது தோழர்களுடன் விண்ணிலிருந்து காண்பேன் என தமிழீழம் அன்னை விட்டு பிரிந்தார் அன்பின் பேருருவான நமது அண்ணன் தியாகதீபம் திலீபனை அதிகார வெறியால் இந்தியா கொன்றது ஆம் அகிம்சையை கொலை செய்தது இந்திய அதிகார வர்க்கம் அறப்போர் தொடங்கியது முதல் மெங்கும் பேரழிச்சி பரவச் செய்து இறுதியாக அவரது இதய துடிப்பு நின்றது வரை களத்தில் உடனிருந்த மூவேயோ வாஞ்சிநாதன் அவர்கள் பனிரண்டு நாட்களையும் பதிவு செய்திருக்கிறார் இனத்தை காப்பதற்காக தன்னையே கொடையாக கொடுத்த ஒரு மாவீரனைப் பற்றி இனிவரும் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு தொடக்க நாள் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலை ஒன்பது முப்பது மணி சீருடை அணிந்திருந்த பாடசாலை பிள்ளைகள் வரிசையாக வந்து திலீபனை சந்தித்து விடைபெற்றனர் எல்லோருடனும் அவர் அன்பாக பேசினார் காலை ஒன்பது நாற்பத்தைந்து வாக்கி டாக்கியில் தலைவருடன் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அந்த மன்னிர ஊர்தியை நோக்கி நடந்தவரை எல்லோரும் பின்தொடர்ந்தோம் அவரின் பயணம் ஆரம்பமாகிவிட்டது மிக மெடுக்காக நடந்து முன் இருக்கையில் ஏறிய அவரின் பக்கத்தில் ஸ்வர்ணம் ஆண்ட்ரன் மாஸ்டர் முரளி பின் காசி காசியானந்தன் ராஜன் நான் மற்றும் சிலர் ஊர்தி நல்லூர் கந்தசாமி கோயிலை நோக்கிச் சென்றது பாதையின் இரு பக்கத்திலும் மாணவர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கையசைத்து வழியனுப்பி வைத்தார்கள் கோவில் முன் ஊர்தி நின்றதும் மாத்தையா எதிர்வந்து நின்று திலீபனை கட்டியணைத்து வரவேற்று உண்ணாவிரத மேடைக்கு அழைத்துச் செல்ல எதிர்பாராத விதமாக அந்த நிகழ்வு நடக்கிறது வயதான ஓர் அம்மா தல்லாடிய சிமந்த நிறமேனி பழுத்த தலை ஆனால் ஒளி தவழும் கண்களில் கண்ணீர் மல்க திலீபனை மறித்து தன் கையில் சுமந்து வந்த அர்ச்சனை சரையிலிருந்து நடுங்கும் விரல்களால் திருநீற்றை எடுத்த திலீபனின் நெற்றியில் பூசி வீரத்தலகமிட்டார் தாயற்ற திலீபன் அந்த தாயின் பாச உணர்வால் நெகிழ்ந்து போனார் உண்ணாவிரத மேடையிலேயே உள்ள நாற்காலியில் திலீபனை அமர வைத்தார் மாத்தையா நெல்லிடி இராணுவ முகாம் தாக்குதலுக்கு முன்பாக கேப்டன் மில்லரிடம் திட்டத்தை ஒப்படைத்து வழியனுப்பி வைத்தவரும் மாத்தையாதான் அன்று மில்லர் வீரத்துக்கு காவியம் ஒன்றையே படைத்துவிட்டு வீரமரணமடைந்தான் இன்று திலீபன் திலீபனின் அருகே நான் ராஜன் சிறி ஆகியோர் அமர்ந்திருந்தோம் பக்கத்தில் இருந்த மேடையில் பிரசாத் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது திரு நடேசன் காசியானந்தன் ஆகியோர் திலீபனின் உண்ணாவிரதம் எதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது என்பது பற்றி விளக்கமளித்தார்கள் தமிழ் மக்களினதும் தமிழர் தாயகத்தினதும் உரிமைகளை பேணும் நோக்கமாக இந்திய மக்களினதும் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழீழ விடுதலைப் புலிகளால் முன்வைக்கப்பட்ட ஐந்து கோரிக்கைகளும் பின்வருவன பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இன்னும் தடுப்பு காவலில் அல்லது சிறைகளில் உள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும் புனர்வாழ்வு என்ற பெயரில் தமிழர் தாயகத்தில் நடத்தப்படும் சிங்கள குடியேற்றம் உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும் இடைக்கால அரசு நிறுவப்படும் வரை புனர்வாழ்வு என்று அழைக்கப்படும் சகல வேலைகளும் நிறுத்தப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காவல் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்திய அமைதிப்படையின் மேற்பார்வையில் ஊர்காவல் படை என அழைக்கப்படுவோருக்கு வழங்க ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட்டு தமிழ் கிராமங்கள் பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றில் குடிகொண்டுள்ள இராணுவ காவல் நிலையங்கள் மூடப்பட வேண்டும் பிரசாத் அவர்களால் மேற்கூறப்பட்ட ஐந்து கோரிக்கைகளும் வாசிக்கப்பட்டன இதே கோரிக்கைகளை பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று இந்திய உயர்ஸ்தானிகரின் கையில் நேரடியாக கிடைக்கக்கூடியதாக அனுப்பி இருபத்தி நான்கு மணித்தியாலம் அவகாசமும் கொடுத்திருந்தார்கள் ஆனால் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை எந்த பதிலும் தூதுவரிடமிருந்து கிடைக்காத காரணத்தினால் சாகும் வரை உண்ணாவிரதமும் மறியல் போராட்டமும் நடத்துவதென தமிழீழ விடுதலை புலிகளின் பிரதேச பொறுப்பாளர்களின் கூட்டத்தில் பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று தீர்மானிக்கப்பட்டது அதன்படிதான் திலீபனின் தியாகப் பயணம் ஆரம்பித்தது பிற்பகல் இரண்டு மணி திலீபன் கம்பீரமாக வீற்றிருக்கிறார் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு மணித்தியாலங்கள் முடிந்துவிட்டன இரண்டாவது மேடையிலோ நடைபெற்றுக் கொண்டிருந்த உண்ணாவிரத விளக்கக் கூட்டம் முடிவடைந்துவிட்டது படிப்பதற்கு புத்தகங்கள் வேண்டும் என்று என் காதுக்குள் மெதுவாக சொன்னார் திலீபன் ராஜனிடம் தகவலை சொல்லப்பட்டது பதினைந்து நிமிடங்களில் பல அரிய நூல்கள் மேடைக்கு வந்தன விடுதலைப் போராட்டங்கள் பற்றி அறிவதில் திலீபனுக்கு மிகுந்த ஆர்வம் எப்போதுமே உண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா ஹோஷிமின் யாசர் அராஃபத் போன்றவர்களின் வாழ்க்கையை பற்றிய நூல்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பார் பாலஸ்தீன மக்களின் வாழ்க்கையை பற்றி படிப்பதென்றால் அவருக்கு பலாச்சுலை மாதிரி பிடிக்கும் பாலஸ்தீன கவிதைகள் என்ற நூலை அவரிடம் கொடுத்தேன் அதை மிகவும் ஆர்வத்துடன் படிக்கத் தொடங்கினார் மாலை ஐந்து மணிக்கு பக்கத்து மேடையிலே நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயிற்று பாடசாலை மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு கவிதைகளை வாசிக்கத் தொடங்கினர் சுசீலா என்ற மாணவி மிகவும் உணர்ச்சி தன் கவிதையை வாசித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு கட்டத்தில் அவர் அழுதே விட்டார் அண்ணா திலீபா இளம் வயதில் உண்ணாமல் தமிழினத்துக்காக நீ தபம் இருக்கும் கோலத்தை காணும் தாய்க்குலத்தின் கண்களில் வடிவது சென்னீர் சுசீலாவின் விம்மல் திலீபனின் கவனத்தை திருப்புகிறது பாலஸ்தீன கவிதை தொகுப்பை மூடிவிட்டு கவிதை மலையில் நனையத் தொடங்கினார் அவர் விழிகளில் முட்டிய நீர்த்தேக்கத்தை ஒரு கணம் என் கண்கள் காண தவறவில்லை எத்தனை இலகிய மனம் அவருக்கு இந்த இளம் குறித்து இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் வாடி வதங்கப் போகிறது அகிம்சை போராட்டத்துக்கு ஆணி பேராகத் திகழ்ந்த அண்ணல் காந்தியடிகள் கூட தனது உண்ணாவிரத போராட்டங்களை திரவ உணவு அருந்தித்தானே நடத்தினார் ஏன் ஐரிஷ் போராட்ட வீரன் பேபி சான்ஸ் என்ன செய்தான் சிறைக்குள் நீர் ஆகாரம் அருந்தித்தான் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து உயிர் நீத்தான் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த திரு பொட்டிராமுலு என்பவரும் அதே முறையில்தான் உண்ணாவிரதம் இருந்து இறுதியில் தியாக மரணம் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டக்கோரி உண்ணாவிரதம் ஆரம்பித்து அறுபத்தி மூன்று வயதான விருதுநகர் சங்கரலிங்கம் எழுபத்தி எட்டாவது நாள் அவரது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாமல் உயிர் துறந்தார் பகத்சிங்கின் தோழரான வங்காளத்தைச் சேர்ந்த ஜதீந்திரநாத் தாஸ் என்ற இளைஞன் பதிமூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூர் சிறையில் சிறை கொடுமைகளை எதிர்த்து உண்ணாவிரதமிருந்து பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அன்று அறுபத்தி மூன்றாம் நாள் வீரமரணம் அடைந்தார் அதன் பின்னர் சிறைச்சாலை விதிகள் தளர்த்தப்பட்டன ஆனால் நம் திலீபன் உலகத்திலேயே நான் அறிந்த வரையில் இரண்டாவதாக ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தவர் என்ற பெருமதிப்பை பெறுகிறார் அப்படியானால் அந்த முதல் நபர் யார் அவர் வேறு யாருமல்ல தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் வே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியாவில் அவர் இருந்தபோது தகவல் தொடர்பு சாதனங்களை இந்திய அரசு கைப்பற்றியதை கண்டித்து ஒரு சொட்டு கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து உலகில் புதிய அத்தியாயம் ஒன்றை ஆரம்பித்து வைத்த பெருமை அவரையே சாரும் இரண்டாம் நாளே இந்திய அரசு பணிந்ததால் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார் அதுபோல் அவரால் உருவாக்கப்பட்ட திலீபன் இன்று அகிம்சை போர் தொடங்கிவிட்டார் அவரது கோரிக்கைகளை இந்திய அரசு நிறைவேற்றுமானால் அவர் உண்ணாவிரதத்தை கைவிட தயார் இல்லையென்றால் இறுதி மூச்சு வரை அதை தொடர தயாராக இருந்தார் திலீபன் மிகவும் மன உறுதி படைத்தவர் ஒல்லியான உடலாயினும் திடமான இதயம் அவரிடம் இருந்தது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும் வரை எதையும் சாதிக்கலாம் என்ற தலைவர் பிரபாகரனின் அசையாத கொள்கையிலேயே பற்று வைத்திருப்பவர் திலீபன் இந்த உண்ணாவிரதம் அரசின் தலையீட்டினால் வெற்றி பெறுமானால் அந்த வெற்றி திலீபனையே சாரும் அதுபோல் இந்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் இறுதி வரை உண்ணாவிரதம் இருந்தே திலீபன் இறக்க நேரிட்டால் அதில் கிடைக்கும் தோல்வியும் திலீபனுக்கு மாபெரும் வெற்றிதான் உலகின் புதிய அத்தியாயம் ஒன்றின் சிருஷ்டிகர்த்தா என்ற பெருமை அவரையே சாரும் ஆனால் அதற்காக எங்கள் குலவழக்கை நாமே அணைக்க வேண்டுமா இறைவா திலீபனை காப்பாற்றிவிடு கூடியிருந்த மக்கள் நல்லூர் கந்தனிடம் அடிக்கடி இப்படி வேண்டிக் கொண்டார்கள் பழந்தமிழ் மன்னனாகிய சங்கிலியன் அரசாண்ட நல்லூர் அரசதாணியிலேயே அதுவும் தமிழ் கடவுளாகிய குமரனின் சன்னதியில் ஒரு இளம் புலி உண்ணாமல் துவண்டு கிடக்கிறது ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் இல்லையேல் உலகில் நீதி செத்துவிடும் அப்போது ஓர் இளைஞன் மேடையில் முழங்கிக் கொண்டிருந்தான் திலீபன் அண்ணாவின் கோரிக்கைகள் மட்டுமல்ல தமிழ் மக்களின் கோரிக்கைகளும் இதுதான் இதை நிறைவேற்ற வேண்டியது இந்திய அரசின் கடமையாகும் அவர் தமிழீழம் தாருங்கள் என்பதற்காக உண்ணாவிரதம் இருக்கவில்லை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்தே ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி வற்புறுத்திதான் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார் எந்த காரணத்தாலாவது இதை இந்திய அரசு நிறைவேற்ற தவறுமானால் திலீபன் அண்ணா இறப்பது நிச்சயம் திலீபன் அண்ணா இறந்தால் ஒரு பூகம்பம் இங்கே வெடிக்கும் ஒரு புரட்சி இங்கே வெடிக்கும் இதுதான் என்னால் கூற முடியும் அவரின் பேச்சு முடிந்ததும் கூடியிருந்த மக்கள் அந்த பேச்சை வரவேற்பது போல் கைகளை தட்டி ஆராவரம் செய்தனர் அந்த ஒளி அடங்க வெகுநேரம் பிடித்தது அன்று இரவு பதினோரு மணியளவில் தலைவர் வே பிரபாகரன் திலீபனை பார்ப்பதற்காக மேடைக்கு வருகிறார் அவருடன் சொர்ணம் இம்ரான் அஜித் ஷங்கர் மாத்தையா ஜெனி இப்படி பலரும் வந்திருந்தனர் வெகு நேரம் வரை தலைவருடன் உரையாடிக் கொண்டிருந்தார் திலீபன் யாரையும் அதிக நேரம் பேச அனுமதிக்க வேண்டாம் என்று போகும்போது என்னிடம் கூறிவிட்டு சென்றார் தலைவர் நீர் உணவு உட்கொள்ளாத ஒருவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் விரைவில் கலைப்படைந்து விடுவார் அதனால்தான் தலைவர் அப்படி கூறிவிட்டுச் சென்றார் அன்றிரவு பத்திரிகை நிருபர்களும் பத்திரிகை துறையைச் சார்ந்தவர்களும் திலீபனை பார்க்க மேடைக்கு வந்தனர் முரசொலி ஆசிரியர் திருச்செல்வம் ஈழ முரசைச் சேர்ந்த பகீர் போன்றோருடன் திலீபன் மனம் திறந்து பேசினார் அவரை கட்டுப்படுத்த எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அதிகம் பேசி உடம்பை கெடுத்துக்கொள்ளப் போகிறாரே என்பதனால் அவரை அன்பாக கடித்துக்கொண்டேன் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கஷ்டப்பட்டு சிறுநீர் கழித்துவிட்டு சுமார் பனிரெண்டு மணியளவில் படுக்கைக்குச் சென்றார் அவர் ஆழ்ந்து உறங்கத் தொடங்கியபோது நேரம் ஒன்று முப்பது மணி இப்போது அவரது துடிப்பு எண்பத்தி எட்டு சுவாச துடிப்பு இருபது அவர் சுயநினைவுடன் இருந்தவரை வைத்திய பரிசோதனை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை தனக்கு உயிர் மீது ஆசையில்லை என்பதனால் பரிசோதனை தேவையில்லை என்று உறுதியாகச் சொன்னார் அவரது விருப்பத்துக்கு மாறாக உணவோ நீரோ மருத்துவமோ இறுதி வரை அளிக்கப்படக்கூடாதென்று முதல் நாளே என்னிடம் சத்தியம் வாங்கிவிட்டார் நானும் ராஜனும் அவரது பக்கத்தில் படுத்தோம் மேடையின் மறுபுறத்தில் இரு நவீனன்களும் படுக்கை போட்டனர் மேடைக்கு முன்பாக மகளிர் அமைப்பு உறுப்பினர்களும் பொதுமக்களும் கொட்ட கொட்ட கண்விழித்துக் கொண்டிருந்தனர் அத்தியாயம் முற்று இரண்டாம் நாள் அதிகாலை ஐந்து மணிக்கே திலீபன் எழுந்துவிட்டார் முகம் கழுவி தலைவாரிக்கொண்டார் கொண்டார் சிறுநீர் கழித்தார் ஆனால் மலம் இன்னும் போகவில்லை அவர் முகம் சோர்வாக காணப்பட்டாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் எல்லோருடனும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார் சகல தினசரி பத்திரிகைகளையும் ஒன்றுவிடாமல் படித்து முடித்தார் பத்து அளவில் பக்கத்து மேடையிலே நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின நிகழ்ச்சிகளுக்கு தேவர் தலைமை தாங்கி கொண்டிருந்தார் கவிதைகளை படிப்பதற்காக இளம் சந்ததியினர் பலரும் தம் பெயர்களை பதிவு செய்து கொண்டிருந்தனர் நிதர்சனம் ஒளிபரப்பாளர்களின் வீடியோ கேமரா நாலா பக்கங்களிலும் சுழன்று படம் பிடித்துக் கொண்டிருந்தது மேடையில் கவிதைகள் முழங்கிக் கொண்டிருந்தபோது திலீபன் என் காதுக்குள் சொன்னார் நான் பேசப்போகிறேன் மைக் வாங்கி தாருங்கோ வாஞ்சி என்ன சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறீர்கள் கலைத்து படிவீர்கள் என்று அவரை தடுக்க முயன்றேன் இரண்டு நிமிடம் மட்டும் பேசிவிட்டு நிப்பாட்டி விடுகிறேன் மைக்கை வாங்கித்தாங்கோ என்று குரல் தழுத்தழுக்க கூறினார் அவரை பார்க்க பரிதாபமாக இருந்தது கண்கள் குளிவிழுந்து முகம் சோர்ந்து காணப்பட்டாலும் அந்த பசுமையான சிரிப்பு மட்டும் இன்னும் மாறாமல் அப்படியே இருந்தது இரண்டு நிமிடத்துக்கும் மேல் பேசக்கூடாது என்று நிபந்தனையுடன் மேடையில் நின்ற தேவரிடம் மைக்கை வாங்கி பெற்றுக் கொடுத்தேன் திலீபன் பேசப்போவதை தேவர் ஒலிபெருக்கியில் அறிவித்ததும் மக்கள் கூட்ட மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது திலீபன் பேசுகிறார் எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நின்று கொண்டு பேச முடியாத நிலையில் இருப்பதால் இருந்து கொண்டு பேசுகிறேன் நாளை நான் சுயநினைவுடன் இருப்பேனோ என்பது தெரியாது அதனால் இன்று உங்களுடன் பேச வேண்டும் என்று விரும்பினேன் நாம் எமது லட்சியத்தில் உறுதியாக இருக்கின்றோம் அறுநூற்று ஐம்பது பேர் இன்று வரை மரணித்துள்ளோம் மில்லர் இறுதியாகப் போகும்போது என்னிடம் ஒரு வரி கூறினான் நான் அவனுடன் இறுதி வரை இருந்தேன் நான் எனது தாய்நாட்டிற்காக உயிர் துறப்பதை எண்ணும்போது மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகிறேன் மக்கள் விடுதலை அடையும் காட்சியை என் கண்களால் காண முடியாது என்பதே ஒரே ஏக்கம் என்று கூறிவிட்டு வெடிமருந்து நிரம்பிய லாரியை எடுத்துக்கொண்டு சென்றான் இறந்த அறுநூற்று ஐம்பது பேரும் அநேகமாக எனக்கு தெரிந்துதான் மரணித்தார்கள் அதனை நான் மறக்க மாட்டேன் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க தலைவரின் அனுமதியை கேட்டேன் அப்போது தலைவர் கூறிய வரிகள் எனது நினைவில் உள்ளன திலீபன் நீ முன்னால் போ நான் பின்னால் வருகிறேன் என்று அவர் கூறினார் இத்தகைய ஒரு தெளிவான தலைவனை தனது உயிரை சிறிது கூட பொருட்படுத்தாத தலைவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அந்த மாபெரும் வீரனின் தலைமையில் ஒரு மக்கள் புரட்சி இங்கே வெடிக்கட்டும் அது நிச்சயமாக தமிழீழத்தை தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரும் இதனை இதுவரை இறந்த அறுநூற்று ஐம்பது போராளிகளுடன் சேர்ந்து நானும் வானத்திலிருந்து பார்த்து மகிழ்வேன் நான் மனரீதியாக ஆத்மார்த்தமாக எமது மக்கள் விடுதலை அடைவார்கள் என உணர்கிறேன் மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் உங்களிடமிருந்து இறுதி விடை பெறுகிறேன் விடுதலை புலிகள் உயிரிலும் மேலாக சிறுவர்களை சகோதரிகளை தாய்மார்களை தந்தையர்களை நினைக்கின்றார்கள் உண்மையான உறுதியான லட்சியம் அந்த லட்சியத்தை எமது தலைவருடன் சேர்ந்து நீங்கள் அடையுங்கள் எனது இறுதி விருப்பமும் இதுதான் மிகவும் ஆறுதலாக சோர்வுடன் ஆனால் திடமாக பேசிய அவரின் பேச்சை கேட்ட மக்கள் கண்ணீர் சிந்தினார் அன்றிரவு தலைவர் வந்து திலீபனை பார்த்தார் சோர்வுடன் படுத்திருந்த திலீபனின் தலையை அவர் தன் கைகளால் வருடினார் ஒரு தகப்பனின் அன்பையும் தாயின் பாசத்தையும் ஒன்றாக குழைந்தது போன்றிருந்தது அந்த வருடர் இரண்டு இமயமலைகளையும் என் கண்கள் விழுங்கிக் கொண்டிருந்தன இரவு பனிரெண்டு மணிக்கு திலீபன் உறங்கத் தொடங்கினார் நானும் அவர் அருகிலேயே படுத்துவிட்டேன் திலீபனின் வீட்டுக்குள் குணபாலன் என்ற சிறுவன் வேலை செய்வதற்காக இருந்தான் அவனது வறுமை நிலையை கண்ட திலீபன் தன் கைகளில் கிடைக்கும் பணத்தை அவனிடம் அடிக்கடி கொடுப்பார் யாழ் இந்துபிலில் அவர் படிக்கும்போது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் குணபாலனுக்காக கை நிறைய டோப்பிகளும் வாங்கி வருவார் குணபாலனுக்கு ரீபி பார்க்கும் பழக்கம் இருந்தது தன் வேலைகளை முடித்துவிட்டு இரவு எட்டு மணிக்கு பின் பக்கத்து வீட்டுக்குச் சென்று அவன் ரீபி பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான் குணபாலனுக்காக திலீபன் தன் தந்தையிடம் ஒரு ரீபி வாங்கி வைக்குமாறு பலமுறை கெஞ்சி கேட்டார் இவரது தொல்லை தாங்க முடியாமல் ராசையா ஆசிரியர் ஒருநாள் ரீபி வாங்கி வந்து விட்டார் குணபாலனும் அன்றிலிருந்து ஏதுவித சிரமமுமின்றி ரீபி பார்த்து வரத் தொடங்கினான் யார் மீதும் எளிதில் அன்பு வைப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் திலீபனுக்கு நிகர் அவரேதான் அதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் திலீபன் யாழ் இந்துவில் படிக்கும்போது அவரது நெருங்கிய நண்பனாக இருந்தவர்களில் கணேசன் என்பவரும் ஒருவர் இவர் இப்போது ஒரு டாக்டராக இருக்கின்றார் ஒருநாள் திலீபன் கணேசன் மற்றும் சிலர் ஊருளவில் உள்ள திலீபன் வீட்டுக்கு வந்தனர் அப்போது யாழ் இந்துவில் பெருங்காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது திலீபனின் வீட்டிலோ சில மாதங்களுக்கு முன் ஒரு நாய் செத்துவிட்டதால் அதை ஒரு மரத்தின் கீழ் கிடங்கு வெட்டி தடத்தியிருந்தனர் திலீபனும் நண்பர்களும் அந்த கிடங்கை கிண்டி நாயின் எலும்புக்கூட்டை வெளியில் எடுத்து துப்புரவு செய்தார்கள் அப்போது ஏற்பட்ட துர்நாற்றம் காரணமாக வீட்டில் இருந்தவர்கள் வெளியே போனாலும் திலீபன் நண்பர்களும் அதை பொருட்படுத்தாமல் தமது வேலையை முடித்துவிட்டு அந்த எலும்புக்கூட்டை அன்றே எடுத்துச் சென்று பொருட்காட்சியிலும் வைத்தனர் எதையும் ஆராய்ச்சி செய்து பார்ப்பதில் திலீபனுக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு அதனால்தான் தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இறக்க நேரிட்டால் தனது உடலை யாழ் வைத்திய பீடத்திற்கு ஆராய்ச்சி படிப்புக்காக அனுப்பி வைக்கும்படி அவர் கூறியுள்ளார் தன் உயிரும் உடலும் எழும்பும் கூட தமிழீழ தேசத்துக்காகவே எனும் உறுதி கொண்ட மாபீரன் திலீபன் மூன்றாம் நாள் காலை ஆறு மணிக்கு எழும்பிய திலீபனின் முகத்தை பார்த்த எனக்கு ஒரு கணம் அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அவரின் உதடுகள் இரண்டும் பாலம் பாலமாக வெடித்து வெளிரி போயிருந்தன கண்கள் நேற்றைக்கு இருந்ததை விட இன்று சற்று உள்ளே போயிருப்பது போல் தோன்றியது முகம் வறண்டு காய்ந்து கிடந்தது தலை இருந்தது பல்விளக்கி முகம் கழுவவில்லையோ இல்லை வாஞ்சேனே வேண்டாம் கலைத்திருந்த தலைமையரை நானே அவர் அருகில் சென்று வாரிவிட்டேன் அவர் இன்னும் சிறுநீர் கழுக்கவில்லை வெளிக்கு போகவில்லையோ என்று மெதுவாக கேட்டேன் போக வேணும் போலதான் இருக்கு சரி கீழே இறங்கி வாருங்கோ என்று கூறிவிட்டு மேடையை விட்டு நானே முதலில் இறங்கி கீழே இறங்குவதற்கு உதவி செய்ய முயன்றேன் வேண்டாம் விடுங்கோ நானே வருகிறேன் என்று என் கையை விலக்கிவிட்டு தானே கீழே குதித்தார் மனதை எவ்வளவு திடமாக வைத்திருக்கின்றார் என்று எனக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டேன் மறைவிடங்களுக்கு சென்று அவர் சிறுநீர் கழிக்க முடியாமல் சிரமப்பட்டார் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் நிமிடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தன ஆனால் எதுவித பயனும் ஏற்படவில்லை அவரை பார்க்க எனக்கு வருத்தமாக இருந்தது என் கண்கள் என்னை அறியாமலேயே கலங்கின மேடையின் வலப்புறத்தில் ஏறி அமர்ந்த திலீபன் தூரத்தில் தெரிந்த வழக்கமான ஆட்களை அழைத்து உரையாடலை தொடங்கினார் கண்டபடி பேசினால் கலைப்பு வரும் கொஞ்சம் பேச்சை குறையுங்கோ என்று அவரை தடுக்க முயன்றேன் ஆனால் என்னால் முடியவில்லை தனக்கே உரிய சிரிப்பை என் வார்த்தைகளுக்கு பதிலளித்துவிட்டு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் கடைசியாக அவர் நீர் அருந்தி நாற்பத்தி ஐந்து மணித்தியாலங்கள் முடிந்துவிட்டன இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் அவர் இப்படி தன்னைத்தானே வருத்தப் போகிறார் இப்போதே சிறுநீர் கழிக்க முடியாமல் கஷ்டப்படத் தொடங்கிவிட்டார் இன்னும் இரண்டு நாட்கள் போனால் என்னென்ன நடக்குமோ என்று எண்ணிய நான் தயக்கத்துடன் எனது வேண்டுகோளை சொன்னேன் என்ன பகடி பண்ணுறீங்க ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று நிபந்தனையுடன் தானே இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினேன் பிறகு எப்படி நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேட்கிறீங்க என்று ஆவேசத்துடன் எம் மீது பாய்ந்தார் இல்லை இப்பவே உங்களுக்கு சலம் போறது நின்று போச்சு இனியும் நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் மேலும் மேலும் கஷ்டமாக இருக்குமே அதுக்காகத்தான் கேட்டேன் என்று அசட்டு வழிய கூறிவிட்டு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டேன் இனிமேல் என்னை தண்ணீர் குடிக்கச் சொல்லி கேட்க வேண்டாம் சரியோ உண்ணாவிரதம் என்றால் என்ன தண்ணீர் குளுக்கோஸ் இளநீர் எல்லாமே உணவுதான் இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு எவ்வளவு நாளும் உயிர் வாழலாம் ஆனால் அது இல்லை உண்ணாவிரதம் என்றால் அதற்கு அர்த்தம் வேணும் ஒரு புனித லட்சியம் நிறைவேற வேணுமென்றதுக்காகத்தான் எங்களை நாங்கள் வருத்திக்கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறது இது வெறும் அரசியல் லாபத்துக்காக தொடங்கப்பட்டதல்ல வயிறு முட்டை குடித்துவிட்டு மக்களை ஏமாற்ற என்னால் முடியாது அவரின் பேச்சுக்களில் இருந்த உண்மைகள் எனக்கு தெரியும் ஆனால் திலீபனின் உயிர் மிகவும் பெருமதிமிக்கது அதை இப்படி வருந்துவிடுவதா என்ற ஏக்கத்தில்தான் அப்படி கேட்டேன் ஆனால் அவர் தன் உயர்ந்த சிந்தனையால் என் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் நேரம் செல்ல செல்ல நல்லூர் ஆலய மைதானம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது கடந்த இரு நாட்களாக ஆயிரக்கணக்காக வந்திருந்த சனக்கூட்டம் இன்று தாண்டி தாண்டியிருந்தது யாழ்ப்பாண நகரிலுள்ள கல்லூரிகளிலிருந்து மாணவ மாணவிகள் காலை ஒன்பது மணி முதல் வரிசை வரிசையாக வெள்ளை சீருடையில் அணிவகுத்து வந்து மைதானத்தை நிறைக்கத் தொடங்கியிருந்தனர் திலீபன் தமிழீழ விடுதலை புலிகளின் ஓர் அங்கத்தவர் என்ற நினைப்பு விடுபட்டு தமிழினத்தின் பிரதிநிதி என்ற எண்ணம்தான் அந்த சனக்கூட்டத்தினர் மத்தியில் நிறைந்திருந்தது பெண்களும் தாய்மார்களும் திலீபன் வாடி வதங்கியிருந்த கோலத்தைக் கண்டு கண்ணீர் சிந்தினர் அந்த கண்ணீர் மலையில் இதயம் கணிந்துவிட்ட இயற்கையும் கூட திடீரென்று பலமாக கண்ணீர் செறிய தொடங்கியதில் சூழல் குளிர்ந்து மலை கொட்டத் தொடங்கியது அனலாக கொதித்து கொண்டிருந்த சூரியன் ஒரு பிள்ளையின் உடலை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தன்னைத்தானே கருமேகத்தின் போர்வைக்குள் மூடிக்கொண்டது மழைநீர் கோயில் மைதானத்தில் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் பொதுமக்களில் ஒருவர் கூட எழும்பாமல் அப்படியே இருந்தனர் மக்களின் உணர்வு மலைக்கு முன்னிலையில் மழையெல்லாம் வெகு சாதாரணமானது என்ற எண்ணம் நிதர்சனமாக தெரிந்தது வாடிய நிலையிலும் சோர்ந்த நிலையிலும் தன் உயிரினும் மேலான மக்கள் மழையில் நனைவதைக் கண்ட திலீபன் அவர்களை நனைய வேண்டாம் என்று கைகளை அசைத்து செய்கை காட்டினார் ஆனால் அவர்களோ அசைவதாக இல்லை தமிழினத்துக்காக மெழுகாக உருகும் உன் உயர்ந்த லட்சியத்துக்கு முன் இந்த மலை வெகு சாதாரணமானது என்று கூறுவது போல் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் முரளியும் நிரஞ்சனும் வேறு சிலரும் படங்குகளை விரித்து கட்டிக்கொண்டிருந்தனர் ஒளிப்பெருக்கியில் காசியானந்தரின் கவிதையொன்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்தது திலீபன் அழைப்பது சாபையா இந்த சின்ன வயதில் இது தேவையா மூன்றாம் நாளான இன்று இரண்டாவது மேடையில் சூடான பேச்சுக்களும் கண்ணீர் கவிதைகளும் விளங்கின பேச்சாளர்களில் ஒருவரும் எமது தீவிர ஆதரவாளருமான காங்கேசன் துறை கருணானந்த சிவம் ஆசிரியர் அவர்கள் பேசினார் தியாகி திலீபனின் உயிர் விலைமதிப்பற்றது அவர் தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கு மட்டும் உரியவர் அல்ல அவர் தமிழ் இனத்துக்கே சொந்தமானவர் அப்படிப்பட்ட திலீபன் அவர்கள் ஒரு சொட்டு நீராவது அருந்தி தன் உடலை காப்பாற்ற வேண்டும் அவர் தன் பிடிவாதத்திலிருந்து இறங்கி நீர் உணவு அருந்தி எம் கவலையை போக்க வேண்டும் இது எனது வேண்டுகோள் மட்டுமல்ல இங்கே வந்திருக்கும் லட்சக்கணக்கான மக்களின் வேண்டுகோளும் இதுதான் அந்த பேச்சை கேட்ட திலீபனின் முகம் வாடியதை நான் அவதானித்தேன் தான் பேசப்போவதாக கூறினார் அவரிடம் ஒலிவாங்கியை கொடுத்தேன் இந்த மேடையில் பேசிய ஓர் அன்பர் என்னை நீர் உணவு அருந்தும்படி கூறியது என்னை அவமானப்படுத்துவது போல் இருக்கிறது நான் இந்த மேடையிலேயே நீராகாரம் எதுவும் எடுக்காமல் தான் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தேன் இறுதி வரை இந்த லட்சியத்தில் இருந்து மாறமாட்டேன் நீங்கள் இந்த திலீபனை நேசிப்பது உண்மையாக இருந்தால் தயவு செய்து இனிமேல் என்னை யாரும் நீராகாரம் அருந்தும்படி வற்புறுத்த வேண்டாம் உங்கள் திலீபனுக்கு நிறைய மனக்கட்டுப்பாடும் தன்னம்பிக்கையும் உண்டு என் கோரிக்கைகளை இந்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் நீரே எடுக்காமல் இறப்பேனைத் தவிர இந்த அற்ப உயிரை காப்பாற்றுவதற்காக என் லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அவர் பேசி முடித்ததும் மழை ஓய்ந்துவிட்டது திலீபனுடன் சேர்ந்து அவரது கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தினமும் நல்லூர் கோயில் மைதானத்தில் அடையாள உண்ணாவிரதம் இருப்போ தொகை அதிகரித்து கொண்டே வந்தது பலர் தாமும் சாகும் வரை திலீபனைப் போல் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் எம்மிடம் வந்து கூறினர் அவர்களின் வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாமல் திணறினோம் செல்வி சிவாதுரையப்பா என்ற பெண் அச்சுவேலியைச் சேர்ந்தவர் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திலீபனுக்கு ஆதரவாக மூன்றாவது சிறிய மேடை ஒன்றில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார் இரவு திலீபன் சிறுநீர் கழிக்க முடியாமல் மிகவும் அவஸ்தைப்பட்டார் வைத்தியர் ஒருவரை அழைத்து வந்து அவரை பரிசோதிக்க ஏற்பாடு செய்தோம் ஆனால் திலீபன் அதை மறுத்துவிட்டார் எந்தவித பரிசோதனையும் சிகிச்சையையும் தான் இறக்கும் வரை தனக்கு அளிக்கக்கூடாதென்று உறுதியாக கூறிவிட்டார் அன்று அவர் கஷ்டப்பட்டு உறங்கும்போது நேரம் நள்ளிரவு ஒரு மணி அப்போது அவரது நாடி துடிப்பு நூற்றி பத்து சுவாசம் இருபத்தி நாலு நான்காம் நாள் கடந்த மூன்று நாட்களாக மேடையில் திலீபனுடன் சேர்ந்து ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாது இருந்தேன் மானசீகமாக திலீபனின் நட்புக்கு உயரிய மதிப்பளிப்பவன் நான் அதனால்தான் என்னால் எதுவும் அருந்த முடியவில்லை திலீபன் ஒன்றும் அருந்தவில்லையே உண்ணவில்லையே என்ற வேதனைதான் என் வாய்க்கு பூட்டு போட்டதே தவிர வேறொன்றுமே இல்லை கடந்த மூன்று நாட்களாக ஒன்றுமே நான் உண்ணாமல் அருந்தாமல் இருந்தது சிறிது கலைப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் திடமனதுடன் அதை சமாளித்து கொண்டேன் நான்காம் நாளான இன்றுதான் எனக்கு சற்று நாவறட்சியாக இருந்தது ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் யாரிடமும் என் விரதத்தை பற்றி கூறாமல் இருந்தேன் இரண்டு மூன்று முறை ராஜனும் நவீனும் என்னை சாப்பிட அழைத்தபோது நான் பிடிவாதமாக மறுத்துவிட்டேன் ராஜன் மாத்தையா அண்ணனிடம் இன்று என்னை பற்றி சொல்லியிருக்க வேண்டும் என்பதை மாத்தையா அண்ணன் என்னை மேடைக்கு பின்புறம் இருந்த வீட்டுக்கு அழைத்து பேசியதிலிருந்து அறிந்து கொண்டேன் என்னை வீணாக பட்டினி கிடக்க வேண்டாம் என்று மாத்தையா வேண்டிக்கொண்டார் கொண்டார் திலீபன் இருக்கும் நிலையை பார்க்கும்போது என்னால் எதுவும் அருந்த முடியவில்லை என்று மாத்தையாவிடம் கூறியபோது என்னால் தாங்க முடியவில்லை விம்மி விமி அழத் தொடங்கிவிட்டேன் என் வாழ்க்கையில் எத்தனையோ சோக சம்பவங்கள் நடந்து முடிந்துவிட்டன ஒன்றுக்குமே நான் அழுததில்லை மாத்தையா என்னை அதன் பின் வற்புறுத்தவில்லை ஆனால் இன்று காலை பத்து மணி அளவில் தலைவர் பிரபாகரன் என்னை அழைத்து வரச் சொன்னதாக மாத்தையா என்னிடம் கூறியபோது என் நெஞ்சம் படபடவென்று அடித்துக்கொண்டது தலைவர் மிகவும் கண்டிப்பானவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்ற கேள்வியை எனக்குள் பலமுறை கேட்டுக்கொண்டேன் தலைவரின் அறைக்குள் பயத்துடன் சென்றேன் இருங்க வாஞ்சியன என்ற அன்பான குரல் என்னை வரவேற்றது ஆச்சரியத்தால் என் கண்கள் அகன்றுவிட்டன சாப்பிடாத மயக்கத்தில் என் கண்களும் மயங்கிவிட்டனவா என்று ஒரு கணம் சிந்தித்தேன் இல்லை என் முன் இருப்பவர் தலைவர் பிரபாகரன் தான் துருதுருவென்று பார்க்கும் அதே கண்கள் வட்ட முகம் கூறிய அழகான பெரிய மூக்கு அழகாக நறுக்கிவிடப்பட்ட நீண்ட மீசை நீங்கள் படித்தவர் வயதில் மூத்தவர் நான் சொல்ல வேண்டியதில்லை திலீபனில் அன்பு இருக்க வேண்டியதுதான் அதற்காக இப்படியா சொல்லாமல் கொல்லாமல் எதுவும் குடிக்காமல் சாப்பிடாமல் இருப்பது நீங்கள் அவரை பார்க்க வேண்டியவர் உங்கள் உடம்பில் சக்தி இருந்தால்தான் அதற்கு உங்களால் முடியும் நான் திலீபனிடம் அன்பில்லாதவன் என்ற நினைத்திருக்கிறீர்கள் திலீபன் என் பிள்ளை போன்றவன் நானே அவனை இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதித்திருக்கிறேன் என்றால் என் மனதை தான் அதை செய்திருக்கிறேன் இந்த உண்ணாபிரத போராட்டத்திற்கு தேவையான மனதிடம் திலீபனிடம் இருந்ததால் தான் உண்ணாவிரதத்தை அவன் நடத்த விரும்பிய போது நான் அதற்கு சம்மதித்தேன் ஒவ்வொருவராக இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதுதான் நல்லது திலீபனுக்கு அடுத்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன் அது மட்டும் நீங்கள் வழக்கம் போல் சாப்பிட்டு குடித்து இருக்க வேண்டும் திலீபனை வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போது எதையாவது குடித்து உங்கள் பிடிவாதத்தை விடுங்கள் என்று கூறிய தலைவர் சொர்ணத்தை அழைத்து குளுக்கோஸும் எலுமிச்சை பழமும் வரவழைத்து தானே தன் கைப்பட கரைத்து அந்த கிளாஸை என்னிடம் நீற்றினார் அவ்வளவு கூறிய பின் என்னால் எதுவும் திரும்பிக் கூற முடியவில்லை மடமடவென்று வாங்கி குடித்தேன் தலைவர் பிரபாகரன் கண்டிப்பானவர் என்பது தெரியும் ஆனால் அவரின் அன்பான வார்த்தைகள் எமது வாயை தானாகவே அடைக்கச் செய்துவிடும் என்பது எனக்கு இன்றுதான் புரிந்தது திலீபனின் உண்ணாவிரத செய்தி இலங்கையில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் அரபு நாடுகளிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தன தமிழகத்திலும் இந்த செய்தி உணர்வு அலைகளை கொந்தளிக்கச் செய்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவித்தன தமிழகம் உட்பட பல நாட்டு பத்திரிகைகள் திலீபனின் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவாக தலைப்புச் செய்திகளை போட்டிருப்பதாக எமது தகவல் தொடர்பு அறிக்கைகள் கூறின இன்று திலீபன் உண்ணாவிரதம் ஆரம்பித்து நான்காவது நாள் அவரது உடல் மிகவும் அசதியாக காணப்பட்டது பயற்றங்காயைப் போல் வாடி வதங்கி கட்டிலின் மேல் அவர் சுருண்டு கிடந்த தோற்றம் பார்ப்பவர் நெஞ்சை பதபதைக்க வைத்தது அப்படியிருந்தும் அவர் இன்று மக்கள் முன் உரையாற்றினார் அன்பார்ந்த தமிழீழ மக்களே விளக்கு அணையும் முன்பு பிரகாசமாக எரியுமாம் அதே போன்று இன்று நானும் உற்சாகத்துடன் இருக்கிறேன் என்பது தெரிகிறது இன்று தாராளமாக பேச முடிகிறது போராட தயாராகுங்கள் எனக்கு விடைதாருங்கள் ஒருவரும் என்னை இந்த போராட்டத்தை கைவிடுமாறு கேட்க வேண்டாம் நானும் எனது தலைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் இது மறைந்த போராளிகள் அறுநூற்றி ஐம்பது பேருடன் சேர்ந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆளாக மேலிருந்து பார்ப்பேன் எங்கள் உயிர் உங்களுடன் ஒட்டிவிடும் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் எனது அபயங்கள் செயலிழப்பதனால் இனிமேல் மனிதனாக வாழ முடியாது என்பது எனக்கு தெரியும் எமது வீரர்கள் கொள்கைக்காக உயிரை கொடுப்பவர்கள் கொள்கைக்காக என்னை தொடர்ந்து வருவார்கள் அவர்களையும் தடுக்காதீர்கள் நாங்கள் ஐந்து ஆறு பேர் சாவதால் எவ்வித தீங்கும் வந்துவிடாது மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் நான் மூன்று தடவைகள் பேசியுள்ளேன் மூன்று தடவைகளும் ஒரே கருத்தைத்தான் பேசியுள்ளேன் இரவு முழுவதும் அவர் ஆழ்ந்து தூங்கினார் இன்று காலை ஒன்பது மணியாகியும் தூக்கத்தை விட்டு அவர் எழுந்திருக்கவில்லை இளைஞர்களான நபிநன்கள் இருவரும் அவரின் இடப்பக்கத்திலும் வளப்பக்கத்திலுமாக அமர்ந்து பிசிறியால் ஆள் மாறிய ஆள் வீசிக்கொண்டிருந்தார்கள் நேற்று இரவு வழக்கத்தை விட நாடித்துடிப்பு நூற்றி பத்தாக அதிகரித்திருந்ததிலிருந்து அவர் உடல்நிலை பாதிப்படைய தொடங்கிவிட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன் சூரியனின் கதிர்கள் பூமியெங்கும் எங்கும் வியாபித்திருந்தன அப்போது அவரது நாடித்துடிப்பு நூற்றி இருபது சுவாசத்துடிப்பு இருபத்தி நான்கு ஆம் சாதாரண நிலையிலிருந்து மிக அசாதாரணமாக கூடிக்கொண்டே இருந்தது நாடித்துடிப்பு நாடித்துடிப்பு சாதாரணம் எழுபத்தி இரண்டிலிருந்து என்பது சுவாசம் பதினாறிலிருந்து இருபத்தி இரண்டு நான்கு நாட்களாக நீர்க்கூட உட்கொள்ளாத காரணத்தினால் உடலில் திரவநிலை குறையத் தொடங்கிவிட்டதால் இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் செல்லும் இரத்தத்தின் அளவு கனமும் குறைய தொடங்கிவிட்டது அதனால்தான் இதயமும் சுவாசமும் பலமாக வேலை செய்ய தொடங்கிவிட்டிருந்தன இதைவிட இரண்டு நாட்களாக சிறுநீர் கழியவில்லை தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்களுக்கும் சிறுநீர் கழியாமல் இருக்குமானால் சிறுநீரக தளர்ச்சி கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுமானால் அது இதயத்தில் தாக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இறப்பை உண்டு பண்ணலாம் எனக்கு தெரிந்தவரை இதனால் திலீபனின் உயிர் பறிக்கப்படக்கூடிய வாய்ப்பு எந்த நேரத்திலும் ஏற்படலாம் நல்லூர் கந்தனிடம் முறையிட்ட மக்கள் நாச்சிமார் கோயில் அம்மனிடமும் மனமாற வேண்டுவதை உணர்ந்தேன் அவர்களின் வேண்டுதல் எனக்கு கேட்டது தாயே உன் பிள்ளையொன்று உணவில்லாமல் செத்துக்கொண்டிருக்கிறது அதை நீதானம்மா கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டும் நீண்ட நாட்களுக்கு பின் திலீபனுக்காக மக்களுடன் சேர்ந்து நானும் இப்படி வேண்டிக் கொண்டேன் வெகுநேரத்தின் பின் கண் விழித்த திலீபன் எழும்புவதற்கு சக்தியின்றி படுக்கையிலேயே கிடந்தார் மைதானம் சனக்கூட்டத்தினரால் கொண்டே இருந்தது திலீபனை பார்ப்பதற்காக அணியணியாக மேடைக்கு முன்புறம் மக்கள் வந்து போய்க் கொண்டிருந்தனர் ஒருவர் முகத்திலும் மகிழ்ச்சியில்லை சில தாய்மார்கள் திலீபன் படுத்திருக்கும் பரிதாப நிலையை கண்டு பொறுக்க முடியாமல் விம்மி விம்மி அழுதனர் கிறிஸ்தவ ஃபாதர் யாரும் பல வருடங்களாய் சிறையில் அடைப்பட்டு தாங்க முடியாத சித்திரவதைகளை அனுபவித்து வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலையில் வெளிக்கடை சிறையில் ஐம்பத்தி ரெண்டு கைதிகள் சிங்கள இனவாத பூதங்களால் கொல்லப்பட்ட சமயம் எதிர்பாராத விதமாக தப்பிய வரும் பிதா சிங்கராயர் அவர்கள் திலீபனை பார்ப்பதற்காக மேடைக்கு வந்தார் ஒரு துறவியாக இருந்தாலும் திலீபனின் கோலத்தை கண்டதும் அவர் அழுதே விட்டார் திலீபனின் கரங்களை பற்றி அவர் அன்போடு வருடினார் உடல் சோர்வுற்று இருந்த திலீபன் அவருடன் மனம் திறந்து வெகுநேரம் வரை பேசிக் கொண்டிருந்தார் திலீபனின் பிடிவாதத்தையும் திடமனதையும் நன்கு அறிந்தவர் துறவி அப்படியிருந்தும் திலீபன் படுத்திருக்கும் கோலத்தைக் கண்டு பொறுக்க முடியாமல் விசும்பினார் கொஞ்சமானும் தண்ணீர் அருந்திவிட்டு உண்ணாவிரதத்தை தொடருமாறு அவர் வற்புறுத்தினார் ஃபாதர் சிங்கராயர் மீது திலீபனுக்கு எப்போதும் மிகுந்த மதிப்பும் பாசமும் உண்டு அப்படி இருந்தும் தனக்கே உரிய புனுருவலை காட்டி அதையே அவரின் வேண்டுகோளுக்கு பதிலாக்கிவிட்டு மௌனமாகினார் திலீபன் ஃபாதர் சிங்கராயர் சென்ற பின் ஈரோஸ் இயக்கத் தலைவர் பாலகுமாரரும் யாழ் மாவட்ட அரசியல் பிரிவு பொறுப்பாளர் பராபும் வந்தனர் எந்த இயக்கத்தவர்களானாலும் அவர்களுடன் சகஜமாக பேசுவதில் திலீபனுக்கு நிகர் திலீபன்தான் அவர்கள் இருவரும் திலீபனை தண்ணீராவது அருந்தும்படி வற்புறுத்தினர் ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பதிலும் மௌனம்தான் செல்வி குகசாந்தினி திருமதி நல்லையா ஆகிய இரு பெண்கள் திலீபனுக்கு ஆதரவாக சாகும் வரையிலான உண்ணாவிரத நோம்பினை ஆரம்பித்தனர் அத்துடன் வல்வேட்டித்துறையில் ஐந்து தமிழர்கள் ஏற்கனவே உண்ணாவிரதம் ஆரம்பித்து விட்டதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருந்தது இன்று மாலை தமிழீழ விடுதலைப் புலிகளின் அரசியல் பிரிவு ஆலோசகர் கலாநிதி ஆண்ட்ரன் பாலசிங்கம் அவர்கள் திலீபனை வந்து சந்தித்தார் இந்திய அரசிடமிருந்தோ இந்திய தூதுவரிடமிருந்தோ இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் திலீபனிடம் கூறினார் அவருடன் திரு யோகியும் வந்திருந்தார் திலீபனின் பொறுப்புகளை தன் தன்மீது சுமந்து கொண்டிருப்பவர் யோகி சில நாட்களுக்கு முன் இந்திய அமைதிப்படையின் பாரபட்சமான நடவடிக்கைகளையும் சிங்கள இராணுவத்துக்கு ஆதரவான நடவடிக்கைகளையும் கண்டித்து ஒரு நாள் அடையாள மறியல் போராட்டம் சகல இராணுவ முகாம்களிலும் பொதுமக்களால் நடத்தப்பட்டது யாழ் கோட்டையின் முன்பாக அன்றைய மறியல் போராட்டத்தை முடித்து வைத்து திலீபன் பேசிய பேச்சு என் நினைவுக்கு வருகின்றது இந்த யாழ்ப்பாண கோட்டையிலே சில நூற்றாண்டுகளுக்கு முன் தமிழனின் கொடி பறந்தது அந்த கொடியை போர்த்துகீசியர் பறித்தெடுத்தனர் போர்த்துகீசியரிடமிருந்து ஓலாந்தாரும் ஓலாந்தரிடமிருந்து ஆங்கிலேயரும் கைப்பற்றிக் கொண்டனர் ஆங்கிலேயரிடமிருந்து சிங்களவர் கடைசியில் பெற்றனர் அந்த கோட்டையில் மீண்டும் தமிழ்கொடி பறக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அந்த தமிழ்கொடியை பறக்க விடுவதற்காக ஒவ்வொருவரும் எமது உயிரை அர்ப்பணித்துக் கொண்டு வருகிறோம் அதில் என் பங்கு எப்போது என்பதுதான் எமது கேள்வியாக இருக்க வேண்டுமே தவிர பதவிகள் எமக்கு பெரிதல்ல பதவிகளை தேடிச் செல்பவர்கள் புலிகள் அல்ல அதற்கு வேறு ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள் அந்த தீர்க்க தரிசன பார்வைக்கு உயிர் வடிவம் கொடுப்பதற்காகத்தான் திலீபன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார் திலீபன் ஒரு சிறப்பான சதுரங்க வீரன் தனது பள்ளிப்பருவத்தில் பல பரிசுகளை இதற்காக அவர் பெற்றிருக்கிறார் அரசியலில் எந்த காயை எப்படி எந்த நேரத்தில் நகர்த்த வேண்டும் என்பது அவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும் அகிம்சை போராட்டத்துக்கு மதிப்பளிக்கும் இந்திய நாட்டின் சமாதான படையினரின் கண்களை திறப்பதற்கு இந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்பது முற்றிலும் பொருத்தமானதே இந்தியா உளப்பூர்வமாக அண்ணல் காந்தியடியை பின்பற்றும் நாடாக இருந்தால் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இல்லையில் உலகத்தின் பார்வையிலிருந்து அது தப்பவே முடியாது அன்றிரவு திலீபனுக்கு தெரியாமல் அவரது இரத்த அழுத்தத்தை பதிவு செய்துவிட்டேன் நூறுக்கு அறுபத்தி ஐந்து இருந்தது அப்போது அவரது துடிப்பு நூற்றி பதினாலு சுவாசம் இருபத்தி ஐந்து இந்தியா என்ன போகிறது எனக்கு ஒன்றும் புரியவில்லை வெள்ளையனே வெளியேறு என்று ஆங்கிலேயரை வெளியேற்றுவதற்காக போராட்டம் நடத்திய காந்தி இன்று இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் ஆனால் திலீபனோ இந்திய படையை வெளியேறு என்று கூட கேட்கவில்லையே இவர்கள் திலீபனின் சாதாரண கோரிக்கைகளுக்கு ஏன் மௌனம் சாதிக்கின்றார்கள் கேள்விக்குறி ஐந்தாம் நாள் வழக்கம்போல் சகல பத்திரிகைகளையும் காலையில் வாசித்து முடிக்கும் திலீபனால் இன்று எதுவும் செய்ய முடியவில்லை யாழ்ப்பாண குடாநாடு முழுவதிலுமிருந்து தனியார் பேருந்துகளில் வண்டிகளில் மக்கள் வெள்ளம் போல் வந்து நிறைய தொடங்கிவிட்டனர் இன்னமும் திலீபன் போர்வைக்குள் புதைந்து கிடக்கிறார் அவரால் எலும்ப முடியவில்லை உடல் பயங்கரமாக வியர்த்து கொட்டியது மின்விசிறி அவர் பக்கத்தில் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது ஒரு மனித இயந்திரம் தன் முழு சக்தியையும் பிரயோகித்து இயங்கிக் கொண்டிருந்தது அன்றைய பத்திரிகைகளில் முக்கிய செய்திகளாக வழக்கம்போல் திலீபனை பற்றிய செய்திகளே இடம்பெற்றிருந்தன திலீபன் உடல்நிலை மோசமாகி வருகிறது அவர் கடைசியாக சிறுநீர் கழித்து நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்கும் மேலாகிவிட்டது இதே நிலையில் மேலும் இரண்டு நாட்களுக்கு தொடர்ந்து சிறுநீர் கழிக்காவிட்டால் அவரின் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அதிர்ச்சி ஏற்படலாம் என்று ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தார்கள் வேறு ஒரு பத்திரிகையில் பின்வருமாறு எழுதியிருந்தது திலீபன் சோர்ந்து வருகிறார் ஒரு மெலுகு போல் அவர் தமிழ்நனத்துக்காக சிறிது சிறிதாக உருகி கொண்டிருந்தார் அவரது சிறுநீரகம் பாதிப்படையத் தொடங்கிவிட்டது இருதயம் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து அவர் நீராகாரம் எடுக்காவிட்டால் நிலைமை மேலும் மோசமாகிவிடும் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் பத்திரிகைகளை படிக்கும்போது என் கைகளுடன் சேர்ந்து உள்ளமும் நடுங்கியது திலீபன் என்றோர் இனிய காவியத்தின் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டோம் என்பது போன்ற பிரம்மை எனக்கு ஏற்பட்டது அதற்கிடையில் ஒரு செய்தி காற்றோடு காற்றாக கலந்து வந்து என் காதில் விழுந்தது தமிழீழ விடுதலைப் புலிகளின் அரசியல் துறை பிரிவைச் சேர்ந்த திலகர் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் என்பதுதான் அது புலிகளின் சார்பாக திம்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்களில் திலகரும் ஒருவர் அப்படியானால் பிரதமர் ராஜீவ்காந்தியிடமிருந்து ஏதாவது அழைப்பு வந்திருக்குமா என்ற நப்பாசையில் அதை பற்றி அறிவதற்காக மாத்தையாவிடம் சென்றேன் அங்கு அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது எனக்கு தூக்கி பாரி போட்டது எந்தவிதமான அழைப்பும் வரவில்லை வழக்கம் போல சாதாரண விஷயங்களை கவனிக்கத்தான் திலகர் போயிருக்கிறார் என்று மாத்தையா சொன்னதும் ஏன் கேட்டோம் என்றாகியிருந்தது திலகரின் இந்திய பயணம் பற்றி கேட்டு அறியாமல் விட்டிருந்தால் ஓரளவு மனநிமதியாது கிடைத்திருக்கும் ஆனால் விதியே உன் கரங்கள் இத்தனை கொடியதா கலங்கமில்லாத வெள்ளை உள்ளத்துடன் கலகலவென்று சிரித்துக்கொண்டு எம்மையே சுற்றி வரும் திலீபனை சித்திரபதை பள்ளத்தில் தள்ளுவதுதான் உன் கோர முடிவா அப்படி அவர் என்ன குற்றம் செய்துவிட்டார் தமிழ்நினத்துக்காக தனது தந்தை சகோதரர்களை பிரிந்து வந்தாரே அது குற்றமா தமிழ்நினத்துக்காக தன் வைத்திய படிப்பையே உதறி எறிந்தாரே அது குற்றமா தமிழ்நினத்துக்காக இரவு பகல் பாராமல் மாடாக உழைத்தாரே அது குற்றமா தமிழ்நனத்துக்காக தன் வயிற்றிலே உள்ள குடலின் பதினான்கு அங்குலத்தை வெட்டி எறிந்தாரே அது குற்றமா தமிழினத்துக்காக இன்று தன்னையே சிறிது சிறிதாக அழித்துக்கொண்டு கொண்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரே அது குற்றமா எது குற்றம் வானத்தை பார்த்து வாய்விட்டு கத்த வேண்டும் போலிருந்தது கதறித்தான் என்ன பயன் ஏற்பட போகிறது லட்சக்கணக்கான மக்கள் ஐந்து நாட்களாக கண்ணீர் சிந்தினார்களே யாருக்காக திலீபனுக்காக தமிழினத்துக்காக அப்படி இருக்க அந்த கண்ணீரை இயக்கத்தை இன்னும் இந்தியா புரிந்து கொள்ளவில்லையே ஏன் உலகில் மனித தர்மமே செத்துவிட்டதா காந்தி இறந்ததற்காக கண்ணீர் படிக்கும் இந்த உலகம் காந்தியத்தின் காலடியில் சிறிது சிறிதாக எரிந்து கொண்டிருக்கும் திலீபன் என்ற மெழுகுபருத்தியை காணவில்லையா அல்லது கண்டும் காணாமல் போய்விட்டதா எத்தனையோ முறை திலீபன் சாபின் விளிம்பிலிருந்து தப்பியிருக்கிறார் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் தமிழீழ விடுதலைப் புலிகளின் நாபாளி பிரதேச பொறுப்பாளராக இருந்தபோது ஒருநாள் நாபாலி கத்தோலிக்க தேவாலயத்தின் அருகே நின்று பொதுமக்களுடன் பேசிக்கொண்டிருந்தபோது திடீரென இரண்டு ஜீபொண்டிகள் அவரின் அருகிலேயே முன்னும் பின்னுமாக வந்து நின்றன சிங்கள இராணுவத்தினர் கண்சுமிட்டும் நேரத்தினுள் சுற்றி வளைத்து விட்டதை உணர்ந்த திலீபன் எதுவித பதற்றமும் அடையாமல் நிதானமாக நின்றார் அவரின் மதிநுட்பம் மிக தீவிரமாக வேலை செய்யத் தொடங்கியது யாரோ ஒரு துரோகியால் பெறப்பட்ட தகவலை வைத்துக்கொண்டு திலீபனை அடையாளம் கண்டுகொண்ட இராணுவத்தினர் ஜீப்போண்டியில் ஏறுமாறு உத்தரவிட்டனர் அவரது கையிலோ ஆயுதம் அடங்கிய சிறிய சூட்கேஸ் ஒன்று இருந்தது அவருக்கு அருகே இரு இராணுவத்தினர் சேர்ந்து வந்தனர் ஜீப்போண்டியில் ஏறும்போது பக்கத்தில் வந்து கொண்டிருந்தவர்கள் மீது எதிர்பாராத விதமாக பாய்ந்த சூட்கேசினால் மின்னல் வேகத்துடன் தாக்கிவிட்டு பக்கத்திலிருந்த பணந்தோப்பை நோக்கி ஓடத் தொடங்கிவிட்டார் திலீபன் எதிர்பாராத தாக்குதலினால் நிலை குலைந்துவிட்ட இராணுவத்தினர் ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று திகைத்து நின்றனர் மறுகணம் அவர்களின் கைகளில் இருந்த துப்பாக்கிகள் பயங்கரமாக திலீபனை நோக்கி உருமத் தொடங்கின அவரது கை ஒன்றை துளைத்து சென்ற துப்பாக்கி கொண்டு ரத்தம் சிந்த சிந்த மனதை திடமாக்கிக் கொண்டு வெகுநேரமாக ஓடிக்கொண்டிருந்தார் திலீபன் இராணுவத்தினரால் அவரை பிடிக்க முடியவில்லை இந்த ஏமாற்றத்தினால் பல பொதுமக்களை அவர்கள் அன்று கண்மூடித்தனமாக சுட்டுத்தள்ளிவிட்டு சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில் துறையில் நடைபெற்ற புலிகள் ஸ்ரீலங்கா இராணுவ மோதலின் போது எதிரிகளின் குண்டு அவரின் குடலை சிதைத்துவிட்டது யாழ் பெரியாஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட்டபோது அவரின் குடலில் பதினான்கு அங்குல நீல துண்டை சத்திர சிகிச்சை நிபுணர்கள் அகற்றிவிட்டனர் அந்த பெரிய சத்திர சிகிச்சையின் போது அவர் பெருமளவில் இரத்தத்தை இழந்திருந்தார் அந்த காயம் மிகவும் சிக்கலாக இருந்ததால் மேலும் இரண்டு சத்திர சிகிச்சைகள் செய்த பின்பே அவர் பூரண குணமடைந்தார் சுமார் மூன்று மாதங்களாக அவரின் வாழ்வு வைத்தியசாலையிலேயே கழிய வேண்டியதாயிற்று இப்படி எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தவர் அனுபவித்தவர்தான் திலீபன் ஐந்தாம் நாள் மாலை இந்திய சமாதான படையினரின் யாழ்கோட்டை இராணுவ முகாம் பொறுப்பாளர் கர்னல் பரார் அவர்கள் திலீபனை பார்க்க வந்தார் அவர் சனக்கூட்டத்தின் ஊடாக வரும்போது பல தாய்மார்கள் அவர் மீது கற்களை வீச தயாராகி கொண்டிருந்த போது அவர்களை தடுத்து தகுந்த பாதுகாப்பு கொடுத்து மேடைக்கு அருகே அழைத்துச் சென்றனர் விடுதலை புலிகள் திலீபனின் உடல்நிலை மோசமாகி வருவதால் பொதுமக்களும் இயக்க உறுப்பினர்களும் மிகுந்த உணர்ச்சி நிலையில் இருக்கிறார்கள் என்பதை யோகியும் வேறு சிலரும் அவரிடம் எடுத்துக் கூறினர் தான் சென்று தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதி கூறிவிட்டு சென்றார் அவர் மூலமாவது திலீபனின் உயிர் காப்பாற்றப்படாதா என்ற நப்பாசையில் அன்று எம்எல் சிலர் சற்று நிம்மதியாக இருந்தோம் ஆறாம் நாள் அதிகாலை ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஆம் இன்று திலீபன் காலை ஐந்து மணிக்கே படுக்கையை விட்டு எழுந்துவிட்டார் அது மட்டுமின்றி தான் சிறுநீர் கழிக்கப் போவதாக கூறினார் அவர் இருக்கும் நிலையிலோ படுக்கையை விட்டு எழுந்து செல்வது என்பது முடியாமல் இருந்ததால் படுக்கையிலேயே சலப்போத்தையை கொடுத்தேன் ஆனால் சலம் போகவில்லை வயிற்றை வலிப்பதாகவும் சலம் போவதற்கு கஷ்டமாக இருப்பதாகவும் கூறினார் சிகிச்சையின் மூலம் கொஞ்சமாவது சிறுநீர் கழிக்க முடியும் ஆனால் அதை பற்றி பேசினாலோ எரிந்து விழுவார் என்பதற்காக ஒன்றும் பேசாமல் இருந்தேன் நாலந்து நாட்களாக படுக்கையிலே கிடப்பதாலும் நீர் அருந்தாமல் இருப்பதாலும் அவரது சலப்பை பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதை அவரிடம் எப்படி கூறுவது மறைவிடம் சென்று சிறுநீர் கழிக்கப் போவதாக கூறினார் அவரின் விருப்பத்துடன் அவரை கைத்தாங்களாக பிடித்து இறக்கி மேடையின் பின்பக்கம் கொண்டு சென்றோம் பதினைந்து நிமிடங்களாக வயிற்றை பொத்திக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டார் அதன் பின் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு சுமார் அரை லிட்டர் அளவு சலம் போனது அன்று மத்தியானம் எமது இயக்கத்துக்கு மகிழ்ச்சி தரும் ஓர் இனிய செய்தி எனது செவிகளில் விழுந்தபோது இனம் தெரியாத நிம்மதி என்னிடம் குடிவந்தது கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரகத்தில் இருந்து முக்கிய நபர் இன்று வரப்போவதாகவும் அவர் நமது அரசியல் பிரிவினருடன் திலீபனை பற்றி பேசப்போவதாகவும் செய்தி என் பிரார்த்தனை வீண் போகாது திலீபனின் உயிர் காப்பாற்றப்படப் போகின்றது இந்திய தூதுவரகத்திலிருந்து யாராவது வருவதானால் நிச்சயமாக பிரதமர் ராஜீவ்காந்தியின் தான் வருவார்கள் அப்படி வருபவர்கள் உணர்ச்சி பொங்கும் தாய்க்குலத்தின் கண்ணீரை கண்டாவது மாட்டார்களா திலீபனை எண்ணி துடிதுடித்துக் கொண்டிருக்கும் விடுதலைப் புலிகளின் மனங்களுக்கு அந்த ஆறுதல் செய்தி நிச்சயம் சாந்தி அளிக்கத்தான் செய்யும் திலீபா நீ ஆரம்பித்து வைத்த அகிம்சை போர் எங்களது ஆயுதங்களுக்கு மதிப்பில்லாமல் செய்யப் போகிறது போலும் உன் அகிம்சைப் போரினால் அப்படி ஒரு நிலை எமக்கு வருமானால் அதை நாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம் முப்பது வருடங்களாக எமது மூத்த அரசியல் தலைவர்கள் தந்தை செல்வா தலைமையில் முயன்று முடியாத நிலையில் எமது தமிழ் சமுதாயத்தை அழிவிலிருந்து காப்பாற்றத்தானே வேறு வழியின்றி ஆயுதம் ஏந்தினோம் நாம் அகிம்சைக்கு எதிரானவர்கள் அல்லர் ஆனால் நம் எதிரி அகிம்சையைப் பற்றி ஒன்றுமே தெரியாதவன் அவனுக்கு அது புரியாது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கத்தியும் துப்பாக்கியும் தான் ஒருவன் கத்தியையும் துப்பாக்கியையும் தன் பலமாக எண்ணும்போது அவன் எதிரில் நிற்பவனால் என்ன செய்ய முடியும் நீண்ட கசப்பான அனுபவங்கள் தான் எமது கரங்களில் துப்பாக்கிகளை தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரமடைந்ததாக கூறப்படும் நாளிலிருந்து சிங்கள இனவாதிகளால் தமிழர்கள் காலத்துக்கு காலம் அழிக்கப்பட்டு வருகின்ற கொடுமையை எப்பொழுது முடியும் தங்கத் தமிழர்கள் வாழ்வில் பொங்கும் மகிழ்வும் பூரிப்பும் எப்பொழுது மலரும் ஆனால் காந்தி அகிம்சை போரில் வெற்றி கண்டார் என்றால் அதற்கு அவர் கையாண்ட அகிம்சை போராட்டங்கள் மட்டும் காரணமல்ல காந்தியின் போராட்டத்தளம் இந்திய மண்ணிலே இருந்தது காந்தியின் தளத்திலோ மனித நேயம் மிக்க ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள் ஆகவே அகிம்சையை புரிந்து கொள்வதற்கு அந்த வெள்ளைக்காரர்களால் முடிந்தது ஆனால் நம்மண்ணில் அப்படியா எத்தனை சந்தர்ப்பங்களில் நமது தலைவர்கள் குண்டாந்தடிகளால் தாக்கப்பட்டிருப்பார்கள் எத்தனை இனக்கலவரங்களில் நமது இனத்தவர்களின் தலைகள் வெட்டப்பட்டு தாலி பீப்பாக்களுக்குள் போடப்பட்டிருக்கும் எத்தனை பெண்கள் தம் உயிரினும் மேலான கற்பை இழந்திருப்பார்கள் அப்போதெல்லாம் நாம் ஆயுதங்களை தூக்கினோம் அகிம்சை 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 இந்த வார்த்தைகள்தான் எங்கள் தாரக மந்திரமாக இருந்தது இந்த தாரக மந்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு எமது கைகளிலே ஆயுதங்களை தந்தவர்கள் யார் நாமாகப் பெற்றுக்கொள்ளவில்லை அவர்களாகத்தான் தந்தார்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசுகள்தான் தந்தன தலைவர் பிரபாகரனின் பின்னே ஆயிரம் ஆயிரம் வேங்கைகள் அணி திரண்டு நிற்பதற்கு காரணம் யார் சிங்கள பேரினவாதம்தான் இன்று காலையிலிருந்து நல்லூர் கந்தசாமி கோவிலில் திலீபனின் பெயரில் நூற்றுக்கணக்கான அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அவை பொதுமக்கள் மூலம் மேடைக்கு வந்த வண்ணமே இருந்தன பிற்பகல் மூன்று மணியிலிருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு வெளியிலிருந்து சனங்கள் பஸ்களில் வந்து குவியத் தொடங்கினர் எங்கே பார்த்தாலும் மக்கள் அலைகள்தான் தளபதி கிட்டு அண்ணாவின் தாய் திலீபனை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து அழுத காட்சி அனைவரது நெஞ்சையும் தொட்டது துரோகிகளினால் வீசப்பட்ட வெடிகுண்டினால் தன் மகன் ஒரு காலை இழந்தபோது அந்த கூறிய வார்த்தைகள் இன்னும் என் செவிகளில் ஒளித்து கொண்டிருக்கின்றன ஒரு கால் போனால் என்ன இன்னொரு கால் இருக்கு இரண்டு கையிருக்கு அவன் கடைசி வரைக்கும் போராடுவான் போர் முனையில் தன் மகனின் மார்பில் வேல் வேல்பாய்ந்திருப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்ட வீர தமிழ்தாயின் கதையை இது எனக்கு நினைவூட்டியது உதவி இந்திய தூதுவர் திரு கென்னவர்கள் விமானம் மூலம் பலாலிக்கு வந்துவிட்டார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திரு ஆண்ட்ரன் பாலசிங்கம் மாத்தையாபம் சென்ற செய்தியை சிறி வந்து சொன்னபோது மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தோம் திலீபனுக்கும் அதை தெரிவித்தேன் காலையில் சிறுநீர் கழித்ததால் திலீபன் சற்று தெம்பாக இருந்தார் பேச்சுவார்த்தை முடிந்து அதில் சாதகமாக முடிவு கிடைக்குமானால் உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட்டு திலீபனை யாழ் பெரியாஸ்பத்திரியில் அனுமதிக்க வேண்டும் அங்கே அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளை உடனடியாக அளிக்கத் தொடங்கினால் இரண்டு மூன்று நாட்களில் திலீபன் வழக்கம்போல் எழும்பி நடக்க தொடங்கிவிடுவார் இப்படி எனக்குள்ளேயே கணக்குகள் போட்டுக்கொண்டேன் இயக்க உறுப்பினர்கள் திலீபனுடன் பேசிக்கொண்டிருந்தனர் அவரை சந்திக்க வந்த மகளிர் அமைப்பு உறுப்பினர்கள் தம்மை கட்டுப்படுத்த முடியாமல் விம்மி விம்மி அழுதது அங்கிருந்த பலரையும் உழுக்கியது தளபதி சூசை பிரபா ரகுஅப்பா தளபதி புலேந்திரன் தளபதி ஜெனி போன்றோர் கண்கலங்கி திலீபனின் தலையை வருடி பேசிவிட்டு சென்றனர் அவர்கள் போனதும் திலீபன் என்னை அழைத்தார் கிட்டண்ணையை பார்க்கணும் போல இருக்கு என்று மெதுவாக கூறும்போது அவர் முகத்திலே ஏக்கம் படர்ந்தது உருகணம் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கிட்டண்ண குட்டிசிறி ஐயர் இவர்கள் எல்லோரும் இந்தியாவில் இருக்கின்றனர் திலீபனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தவித்தேன் ஆனால் இந்த நிலையில் அவர் கெட்டு அண்ணாவை காண விரும்பியது நியாயம்தான் இரவு வெகுநேரம் வரை பேச்சுவார்த்தையின் முடிவு வரும் வரும் என்று பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அது வரவேயில்லை இன்று மாலை ஸ்ரீலங்கா நவ சமமாசா கட்சி தலைவர் திரு வாசுதேவ நாணயக்காரா மற்றும் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து திலீபனை பார்த்துவிட்டு சென்றனர் இரவு வெகுநேரம் வரை எனக்கு தூக்கமே வரவில்லை ஆனால் திலீபன் தன்னை மறந்து நன்றாக உறங்கினார் அப்போது அவரது இரத்த அழுத்தம் எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு பூஜ்ஜியம் நாடித்துடிப்பு நூற்றி இருபது சுவாசம் இருபத்தி இரண்டு ஏழாம் நாள் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக யோகியை என் கண்கள் தேடின நேற்றைய பேச்சுவார்த்தையின் முடிவு என்னவாக இருக்கும் இந்த கேள்விதான் இதயத்தின் பெரும் பாகத்தை அறித்து கொண்டிருந்தது காலை பத்து மணி வரை எவ்வளவோ முயன்றும் அவர்கள் இருவரும் என் கண்களில் படவே இல்லை ஆனால் திடீரென்று இந்தியா டுடே பத்திரிகை நிருபரும் இந்திய தூர்தர்ஷன் வீடியோ படப்பிடிப்பாளரும் யோகியுடன் வந்து திலீபனை படம் பிடிக்கத் தொடங்கினர் இந்தியா டுடே நிருபர் என்னிடம் திலீபனின் உடல்நிலை பற்றி திருபி துருபிக் கேட்டு தெரிந்து கொண்டார் என்னால் முடிந்தவரை முதல் நாள் உண்ணாவிரதத்திலிருந்து இன்று வரை அவரின் உடல்நிலையில் நிகழ்ந்த மாற்றங்கள் அனைத்தையும் விரிவாக எடுத்துக் கூறினேன் அவர்கள் சென்றபின் யோகியை அழைத்து என் மனதுக்குள் குடைந்து கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டே விட்டேன் அதற்கு யோகி கூறிய பதில் எனக்கு அதிர்ச்சியை தந்தது இந்திய அமைதிப்படையின் மூத்த தளபதி ஒருவரும் பிரிகேடியர் ராகவன் ஹையர் கமாண்டர் ஜெயக்குமார் கடற்படை தளபதி அபாயசுந்தரம் ஆகியோரும் வந்து பேசியதாகவும் உதவி தூதுபர் வரவில்லை என்றும் திலீபனின் பிரச்சனையில் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவை இதுவரை எடுக்கவில்லை என்றும் யோகி கூறினார் அந்த பதிலை கேட்டு அதை ஜீரணிக்க என் மனதுக்கு வெகுநேரம் பிடித்தது அந்த பேச்சுவார்த்தை பற்றிய முழு விவரத்தையும் யோகி திலீபனிடம் விளக்கி கூறி என்ன செய்யலாம் என்று கேட்டார் பேச சக்தியற்று நடக்க சக்தியற்று துவண்டு கிடந்த அந்த கொடி தன் விழிகளை திறந்து பார்த்துவிட்டு வழக்கம் போன்றுதான் புன்னகையை உதிர்த்தது எந்த முடிவும் நல்ல முடிவாக இருக்க வேண்டும் ஐந்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக அவர்கள் எழுத்தில் தர வேண்டும் இல்லையென்றால் நான் உண்ணாவிரதத்தை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன் ஒவ்வொரு வார்த்தையாக கரகரத்த குரலில் வெளிவந்தது திலீபனின் பதில் நடுங்கிய குரலில் மெதுவாக திடமாக திலீபன் கூறி முடித்தபோது அதை தாங்க முடியாத யோகி மேடையில் இருக்கவில்லை யாழ்ப்பாண குடாநாடு புலிகளின் பூரண கட்டுப்பாட்டுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிப் பகுதியில் வந்த பின்னர் அரசியல் பிரிவு பொறுப்பாளராக விலிவன் இருந்து மிகச் சிக்கலான எல்லாம் பொதுமக்கள் மத்தியில் தீர்த்து வைத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அச்சுவேலியில் ஏற்பட்ட ஒரு சிறு பூசல் காரணமாக சிற்றுந்துகளின் சொந்தக்காரர்கள் ஒரு வார காலமாக சிற்றுந்துகளை ஓடவிடாமல் வலிமறிப்பு போராட்டத்தை நடத்தியதால் மக்கள் மிகுந்த துன்பட்டனர் திலீபன் தனக்கே உரிய புன் அவர்களை அணுகி மிகவும் எளிமையாக அவர்களுடன் பேசி இரண்டு மணித்தியாலத்தில் பஸ்களை ஓடச் செய்தார் யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்களுக்கு இடையே நடைபெறும் பூசல்கள் கடல் எல்லையிலே ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு இடையே ஏற்படும் சில சிக்கலான பிரச்சினைகள் பல்கலைக்கழகத்தில் ஏற்படும் சிக்கலான பிரச்சினைகள் கடை முதலாளிகள் தொழிலாளர்களின் பிரச்சினைகள் மூட்டை தூக்குவோர் வண்டி ஓட்டுவோர் ரக்ஷாக்காரர் மாநகர சபை ஊழியர் ஆசிரியர்கள் எழுத்துப்பனை கலைஞர்கள் வைத்தியர்கள் சாதிமார்கள் வைத்தியசாலை சிற்றூழியர்கள் வழக்கறிஞர்கள் லோரிக்கு சொந்தக்காரர்கள் இப்படி பலகரமானவர்களின் எல்லாம் உடனுக்குடன் பேசி சமரசம் செய்து தீர்த்து வைத்தவர் திலீபன் யாழ்ப்பாணம் கரையோர கிராமமான நாவலந்துறையில் தமிழர்களும் முஸ்லிம்களுக்கும் இடையில் பலமான கலவரம் ஏற்பட்டது கத்திகள் புல்லுகள் கைகுண்டுகள் துப்பாக்கிகள் எல்லாம் தாராளமாக பாவிக்கப்பட்டன ஒரே நாளில் பலர் இரு பக்கங்களிலும் மாண்டனர் பலர் படுகாயமுற்றனர் திலீபன் தன்னந்தனியாக இரு சமுதாயத்தவர்களையும் இரவிரவாகச் சென்று சந்தித்தார் முடிவு அடுத்த நாள் பெருமழை பெய்து ஓய்ந்தது போல் கலவரம் நின்றுவிட்டது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தமிழீழ மக்கள் மத்தியில் மாபெரும் செல்வாக்கு இருப்பதற்கு காரணம் அவர்கள் சிங்கள இராணுவத்தின் அட்டுழியங்களிலிருந்து தம் உயிரையே அர்ப்பணித்து மக்களை காப்பாற்றியது மட்டுமல்ல எந்த சிக்கலான சமூக பொருளாதார பிரச்சனையானாலும் புலிகளின் அரசியல் பிரிவு தலைவர் திலீபனால் அவை நிச்சயமாக தீர்க்கப்படும் என்ற உயர்ந்த நம்பிக்கையினால் ஏற்பட்ட செல்வாக்குதான் அது மற்றவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் இரவு பகலாக உறங்காது வேளா வேலைக்கு உணவின்றி அயராது உழைப்பதில் திலீபனுக்கு நிகர் திலீபன் தான் அவர் எப்போதாவது கூட மினிக்கிய மடிப்பு கலையாத ஆடைகள் அணிந்ததையும் நான் பார்த்ததில்லை அவரிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு நீலக்கால் சட்டையும் டவுசரும் ஒரே ஒரு சட்டையும் தான் அரசியல் விஷயமாக ஊரெல்லாம் சுற்றி பல பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு காய்ந்த வயிற்றுடன் இரவு பனிரெண்டு ஒரு மணிக்கு தலைமை அலுவலகத்திற்கு வருவார் அந்த நள்ளிரவில் அழுக்கேறிய தன் உடைகளை கலைந்து தேய்த்து காயப்போட்டுவிட்டு போட்டுவிட்டு படுக்கைக்குச் செல்வார் பின்னர் அந்த மகாத்மா அதிகாலையிலேயே தன் இயக்கத்தை மீண்டும் ஆரம்பித்து விடுவார் இப்படிப்பட்ட திலீபன் இன்று வாடி வதங்கி தமிழினத்துக்காக தன்னையே அளித்துக் கொண்டிருக்கின்றாரே எத்தனையோ பேரின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்த இவரின் பிரச்சனையை தமிழினத்தின் பிரச்சனையை யார் தீர்க்கப் போகின்றார்கள் சீலமுறு தமிழன் சிறப்பினை இழப்பதோ சிங்கள இனத்தவர் நம்மை மிதிப்பதோ கோலமுரு திருநாடினைக் கொள்ளையர் விரித்த வலையில் வீழ்ந்து அழிவதோ காலனெனும் கொடுங்கயவனின் கையினால் கண்ணை இழந்து நாம் கவலையில் நலிவதோ நீலமணிக்கடல் நித்தமும் அழுவதோ நாடு பெரும் வரை நம்மினம் தூங்குமோ ஈழமுரசு பத்திரிகையில் வெளிவந்த எனது கவிதையை ஒருநாள் திலீபன் வாசித்துவிட்டு என் தோள்களை தட்டி பாராட்டியதை இன்றும் எண்ணி பார்க்கிறேன் வாராவாரம் பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டிருக்கும் எனது கவிதைகளை ஒரு தொகுப்பாக்கி வெளியிட வேண்டும் என்ற திலீபனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவைகளை ஒன்று சேர்த்து பிரதிகள் எடுத்து ஒரு பிரதியை ராஜனிடமும் மறு பிரதியை யோகியிடமும் கொடுத்திருந்தேன் தலைவர் பிரபாகரன் முன்னுரை எழுத வேண்டும் என்ற என் விருப்பத்தை திலீபனிடம் வெளிப்படுத்திய போது அவரும் அதற்கு சம்மதித்தார் உண்ணாவிரதம் முடிந்த பின் முதல் வேளையாக தலைவரிடம் சகல கவிதைகளையும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டேன் தலைவர் பிரபாகரன் ஓர் இலக்கிய ரசிகர் என்பது பலருக்கும் தெரியாது அந்த நெஞ்சுக்கூட்டுக்குள் நிறைந்து கிடக்கும் ராணுவ திட்டங்களும் அரசியல் புரட்சி கருத்துக்களும் இலக்கிய குவியல்களும் மலை போன்ற தமிழுணர்வும் அப்பா ஏராளம் ஏராளம் அப்படிப்பட்ட ஒரு தலைவனின் வழிவந்த திலீபனின் ஏழாம் நாள் தியாகப் பயணம் தொடர்ந்தது எட்டாம் நாள் அதிகாலையிலேயே நரஞ்சன் குழுவினர் கொட்டகை போடும் வேலையை ஆரம்பித்து முதல் நாள் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்ததால் போடப்பட்டிருந்த கொட்டைகளெல்லாம் சனக்கூட்டத்தினால் நிரம்பி வழிந்தன ஏராளமானோர் சுடுவெளியில் கால் கடுக்க நிற்க வேண்டி ஏற்பட்டதால் நல்லூர் கோவில் மைதானம் முழுவதிலும் படகுகளினால் கொட்டகை போட தொடங்கியிருந்தோம் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கும்போது இத்தனை சனக்கூட்டம் வருமென யாருமே எதிர்பார்க்கவில்லை இலங்கையில் மட்டுமின்றி இந்தியா மற்றும் பல வெளிநாடுகளிலும் கூட திலீபனின் தியாகப் பயணம் பற்றியே மக்களில் பெரும்பாலானோர் பேசிக்கொண்டிருப்பதாக பத்திரிகைகளில் போட்டிருந்தார்கள் அத்துடன் தமிழீழத்தின் பல பாகங்களிலும் பரவலாக மக்கள் அடையாள உண்ணாவிரதங்களை மேற்கொண்டு தம் எழுச்சியை காட்டிக் கொண்டிருந்தனர் மட்டக்களப்பு மாநகரில் மதன் என்ற இளம் தளபதி ஒருவர் மக்களின் ஆதரவுடன் தன் போராட்டத்தை திலீபன் வழியில் இன்னும் இரண்டு நாட்களில் ஆரம்பிக்கவிருப்பதாகவும் மாத்தையா கூறினார் இந்த மதனைப் பற்றி தெரியாதவர்களே மட்டக்களப்பில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் இந்தியாவில் இருந்தபோது மதன் தமிழீழத்திற்குச் சென்றார் பல போர்க்களங்களை தன் இளம் வயதிலேயே சந்தித்தார் திருகோணமலையில் உள்ள குச்சவெளி போலீஸ் நிலையத்தை தகர்த்தவர்களுள் இந்த மதனும் ஒருவர் இதே குச்சவெளி போலீஸ் நிலைய தாக்குதல்களில் முக்கிய பங்கெடுத்தவர்கள் தமிழ் மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்திருக்கின்றார்கள் அவர்கள் லெப்டினன்ட் கர்னல் சந்தோஷம் லெப்டினன்ட் கேனல் குமரப்பா லெப்டினன்ட் கர்னல் புலேந்திரன் ஆகியோர்தான் தமிழீழத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்திலே திருச்செல்வம் என்ற போராளியும் அவருடன் சேர்ந்து பல பொதுமக்களும் உண்ணாவிரத போராட்டத்தினை நாளை தொடங்கவிருப்பதாக செய்திகள் வெளிவந்தன தமிழீழம் எங்குமே போர் தீப்பிளம்பாக எரிந்து கொண்டிருந்தது திலீபன் மகத்தான மனிதன்தான் இல்லையென்றால் அவன் வழியிலே இத்தனை மக்கள் சக்தியா வல்வெட்டித்துறையிலே திலீபனுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருக்கும் ஐந்து தமிழர்களை தலைவர் பிரபாகரன் நேரில் சென்று சந்தித்த போது எடுக்கப்பட்ட படத்தையும் திலீபன் படத்தையும் பத்திரிகைகளில் அருகருகே பிரசூதித்திருந்தார்கள் ஈழமுரசு பத்திரிகைகளில் திலீபனுக்கு அடுத்த மேடையிலே சாகும் வரை நீராகாரம் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்த திருமதி நல்லையா செல்பி குகசாந்தினி செல்பி சிவாதுரையப்பா ஆகியோரின் படங்களையும் போட்டிருந்தார்கள் மொத்தத்தில் எல்லாமே திலீபனின் அகிம்சை போருக்கு வெற்றி கொட்டிக் கொண்டிருந்தன பத்திரிகைகளில் வெளிவரும் செய்திகள் மட்டுமின்றி ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பல பொதுசன அமைப்புகள் அணியாக வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கு பங்குபற்றுவதோடு மட்டுமின்றி திலீபனுக்காக கவிதை வடிவில் ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்களையும் அச்சடித்து விநியோகித்து வந்தன இந்த எழுச்சியை மக்களின் வெள்ளத்தை பார்ப்பதற்கு என்றே தினமும் யாழ்ப்பாண நகரை சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தன இந்திய படையின் ஹெலிகாப்டர்கள் புலிகள் ஆயுத போராட்டத்தில் மட்டுமல்ல அகிம்சை போராட்டத்திலும் சாதனை படைக்கும் திறன் பெற்றவர்கள் என்ற பேருண்மை உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருந்தது திலீபனின் சாதனை உலக அரங்கிலோ சரித்திரமாகிக் கொண்டிருந்தது உலகிலே முதன்முதலாக ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்து ஏழு நாட்களை வெற்றிகரமாக முடித்தவர் என்ற பெருமையுடன் கட்டிலில் துவண்டு பதங்கி உறங்கிக் கொண்டிருந்தார் திலீபன் அவரது கண்கள் இரண்டிலும் குழிகள் விழுந்துவிட்டன முகம் சருகை போல் காய்ந்து கிடக்கிறது தலைமுயிர்கள் குழம்பிக் கிடக்கின்றன வயிறு ஒட்டிவிட்டது நீரின்றி கிடக்கும் ஒரு கொடியினைப் போல் பதங்கிக் கிடந்த அவரால் விழிகளை திறக்க முடியவில்லை பார்க்க முடியவில்லை பேச முடியவில்லை சிரிக்க முடியவில்லை தூங்க மட்டும்தான் முடிகிறது இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த கோல நிலவு தன் எழிலை இழந்து பாடி வதங்கப் போகிறது முரளியின் பொறுப்பில் உள்ள மாணவர் அமைப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சனக்கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தனர் மகளிர் அமைப்பு உறுப்பினர்கள் சனங்களை வழிநடத்தி கொண்டிருந்தனர் பக்கத்து மேடையிலோ நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிவிட்டன பெரும்பாலானோர் அழுதழுது கவிதை படித்தனர் சிந்திய குருதியால் சிவந்த தமிழ் மண்ணில் சந்ததி ஒன்று சரித்திரம் படைக்க முந்திடும் என்பதால் முளையிலே கிள்ளிட சிந்தனை செய்தவர் சிறுநெறி கூட்டமாய் இந்திய படையினும் பெயருடன் வந்தம் சந்திரன் போன்ற திலீபனின் உயிரை பறித்திட எண்ணினால் பாரிலே புரட்சி வெடிக்கும் என்று வெறியுடன் அவர்களை எச்சரிக்கின்றேன் மேடையிலே முழங்கிக் கொண்டிருந்த இந்த கவிதை என் மனதிலே ஆழமாகப் பதிகிறது இன்று திலீபனின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது என்பதை அவரின் வைத்திய குறிப்புகள் எடுத்து காட்டின அப்போது அவரது இரத்த அழுத்தம் எண்பது பார் ஐம்பது துடிப்பு நூற்றி நாற்பது சுவாசம் இருபத்தி நாலு ஒன்பதாம் நாள் அதிகாலை ஐந்து மணி இருக்கும் கிழக்கு பக்கத்தே தேர்முட்டி வாசலில் நின்றிருந்த வேப்ப மரத்து நின்று குயிலொன்று கூவிக்கொண்டிருக்கிறது அதன் குரலில் துணித்த விரட்டியின் சாயலை கேட்ட நான் திலீபனை ஏக்கத்துடன் பார்த்தேன் அந்த குயில் எதை இழந்து இப்படி கூவுகிறதோ தெரியவில்லை ஆனால் இந்த குயில் எம்மை எம் இனத்தை காக்க தன்னையே இழந்து கொண்டிருக்கிறதே இந்த சிறு குயிலின் சோக கீதம் உலகத்தின் காதுகளில் இன்னுமா விழவில்லை திலீபனை நன்றாக உற்று பார்த்தேன் அவரின் உடலில் உள்ள சகல உறுப்புகளும் செயலற்றுக் கொண்டிருந்தன உதடுகள் அசைந்தன ஆனால் சத்தம் வெளிவரவில்லை உதடுகள் பாலம் பாலமாக வெடித்து வெளியிவிட்டிருந்தன கண்கள் இருந்த இடங்களில் இரு பெரிய குழிகள் தெரிகின்றன காலை எட்டரை மணியிலிருந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பதினேழு பாடசாலையிலிருந்து சுமார் ஐயாயிரம் மாணவ மாணவிகள் அணிவகுத்து வந்து திலீபனை பார்த்து கண்கலங்கியவாறே மைதானத்தை நிறைத்துக் கொண்டிருந்தனர் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் ஊழியர்களும் ஏராளமாக வந்து பார்த்தனர் காலை ஒன்பது மணியளவில் கோட்டை இந்திய இராணுவ முகாம் முன்பாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பிரதான வாசலில் அமர்ந்து இந்திய படையினர் வெளிவராதவாறு மறியல் செய்யத் தொடங்கினர் பொதுவாக திலீபனின் உடல்நிலை மோசமடைந்து வந்த அதேவேளை பொதுமக்களின் குமுறலும் அதிகரிப்பையும் புரிந்து கொள்ள முடிந்தது திலீபன் தங்கள் குடும்பத்தில் ஒருவன் என்ற எண்ணமே ஒவ்வொருவர் மனதிலும் நிறைந்ததை காணக்கூடியதாக இருந்தது காலையில் இந்தியப் படையின் தென் பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தீபேந்தர் சிங் ஹெலிகாப்டர் மூலம் யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் வந்திறங்கி தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தார் பின்னர் இருவரும் தனித்தனியாக வாகனங்களில் புறப்பட்டு யாழ் கோட்டை இராணுவ முகாமுக்குள் சென்றனர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் கிடைத்தது ஏமாற்றம்தான் கோட்டை வாசலில் மறியல் செய்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் எழுச்சியை கண்ட பின்னர்தான் அவர்கள் தலைவர் பிரபாகரனை காண பறந்து வந்திருக்க வேண்டும் காலை பத்து அளவில் திலீபன் மேடைக்கு அருகேயுள்ள மேடையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின இந்திய வம்சாவளியினர் சார்பில் பேசிய திரு கணேசராசா என்பவர் பாரத அரசு விடுதலை புலிகளின் ஐந்து அம்சக் கோரிக்கைகளை ஏற்று திலீபனின் உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க வேண்டும் என்றும் இல்லையில் இதனால் ஏற்படப்போகும் விளைவுகளுக்கு இந்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பேசினார் திலீபனை பார்வையிட வருவோர் தங்கள் கருத்துக்களை சில நாட்களாக எழுத்து மூலமாக வழங்கி வந்தனர் இதற்காக நான்கு போராளிகள் கைவோயாமல் ஓர் மூலையில் அமர்ந்திருந்து எழுதிக் கொண்டிருந்தனர் இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தமது கருத்துக்களை மிக உருக்கமாக எழுதியிருந்தனர் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த சகல அரச அலுவலகங்களிலும் வேலைகள் நடைபெறாத வண்ணம் பொதுமக்கள் மறியல் செய்து வந்தனர் சங்கானை உதவி அரச அதிபர் பிரிவிலும் புங்குடுதீவு அரசாங்க அதிபர் பிரிவிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திலீபனுக்கு ஆதரவாக ஓர்நாள் அடையாள உண்ணாவிரதமும் மறியலும் நடத்தினர் இதைப்போல் பல கிராமங்களில் சிறு சிறு குழுக்களாக சேர்ந்து மக்கள் உண்ணா மேற்கொண்டனர் எங்கும் எதிலும் திலீபன் என்ற கோபுரம் மக்கள் சக்தியினால் உயர்ந்து விட்டதை காண முடிந்தது ஆம் மக்கள் புரட்சி வெடிக்க தொடங்கிவிட்டது திலீபனின் ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு பல தொண்டு ஸ்தாபனங்கள் இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்திக்கு மனுக்களை இன்று அனுப்பி வைத்திருப்பதாக சில தமிழ் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன ஒன்று யாழ் பிரஜைகள் குழுக்களின் இணைப்பு குழு இந்திய தூதுவர் ஊடாக அனுப்பப்பட்டது இரண்டு வட பிராந்திய மினி பஸ் சேவை சங்கம் பிரதி தமிழக முதல்வருக்கும் அனுப்பப்பட்டது மூன்று வடமாகாணம் பணம் பொருள் கூட்டுறவு சங்கங்களின் சமாஜம் நான்கு தொண்டைமானாறு கிராம மட்ட கடற் தொழில் சமூக அபிவிருத்தி சங்கம் ஐந்து வட பிராந்திய போக்குவரத்து ஊழியர் சங்கம் என்பன அவற்றில் செலவாகும் இன்று மன்னாரில் உள்ள இந்திய அமைதிப்படை முகாமுக்கு முன் திலீபனுக்கு ஆதரவாக மனு ஒன்றைக் கொடுப்பதற்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு சென்றபோது ஆத்திரமடைந்த இந்திய அமைதி காக்கும் படையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்தபோது ஒருவர் அதில் இறந்துவிட்டதாகவும் பதினெட்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் எமது தகவல் தொடர்பு சாதனங்கள் செய்தி கூறின மாலை என் காதில் ஒரு செய்தி வந்து விழுந்தது இந்திய தூதுவர் தீட்சித் தலைவர் பிரபாகரனை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார் என்பதுதான் அது ஆம் பிற்பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணி வரை இரு குழுக்களும் அமைதியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தின இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று தூதுபர் திரு ஜே என் தீட்சித் இரண்டு இந்திய படையின் தென் பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தீபேந்தர் சிங் மூன்று அமைதி காக்கும் படை தளபதி மேஜர் ஜெனரல் ஹரிகிரட் சிங் நாலு பிரிகேடியர் பெர்னாண்டஸ் ஐந்து இந்திய தூதரக பாதுகாப்பு அதிகாரி கேப்டன் குப்தா விடுதலை புலிகளின் தரப்பில் ஒன்று தலைவர் திரு வே பிரபாகரன் இரண்டு திரு கே மகேந்திரராஜா என்கின்ற மாத்தையா மூன்று திரு ஆண்ட்ரன் பாலசிங்கம் அரசியல் ஆலோசகர் நான்கு திரு சே கோட்டீஸ்வரன் வழக்கறிஞர் ஐந்து திரு சிவானந்த சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்ததும் என்னை அறியாமலேயே என் மனம் துள்ளி குதித்தது ஒன்பதாம் நாளான இன்று ஒரு நல்ல முடிவு எப்படியும் ஏற்படும் அந்த நல்ல முடிவு ஏற்பட்டதும் உடனடியாக திலீபனை யாழ் பெரியாஸ்பத்திரியில் அனுமதித்து அவசர சிகிச்சை பிரிவில் விசேட சிகிச்சைகள் அளித்தால் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் அவர் ஓரளவு பழைய நிலைக்கு திரும்பிவிடுவார் எமக்காக இத்தனை நாட்களாக துன்பப்பட்டு அனோனுவாக தன்னை வருத்தி கொண்டிருக்கும் அந்த நல்ல இதயம் நிச்சயம் குலுங்கத்தான் போகிறது என்ற கற்பனை கடலில் இரவு ஏழு முப்பது மணி வரை நானும் என் நண்பர்களும் மிதந்து கொண்டிருந்தோம் இரவு ஏழு முப்பது மணிக்கு அந்த செய்தி என் காதில் விழுந்தபோது இந்த உலகமே தலைகீழாக சுற்றத் தொடங்கியது அந்த கற்பனை கோட்டை ஒரே நொடியில் தகர்ந்து தவிடுபூடியாகியது ஆம் பேச்சுவார்த்தையின் போது இந்திய தூதுவரால் வெறும் வாய்மொழி உறுதி தான் தர முடிந்தது திலீபனின் உண்ணாவிரத போராட்டம் ஒரு தொடர்கதையாகவே ஆகிவிட்டது எழுத்தில் எந்தவித உறுதிமொழியையும் தர இந்திய தரப்பு விரும்பவில்லை என்பதை அவர்களின் நடத்தை உறுதி செய்தது திலீபனின் மரணப் பயணம் இறுதியானது என்பதை அது உணர்த்தியது பத்தாம் நாள் பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர் உற்றார் உறவினர் நண்பர் இவர்களில் யாராவது நாம் கண்முன்னே இறக்க நேரிடும் மனம் துன்பத்தில் மூழ்கிவிடுகிறது இவர்களில் ஒருவர் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் பத்து நாட்களாக எம் கண்முன்னால் அணுவணுவாக சாவின் விளிம்பில் நின்று தத்தளிப்பதை பக்கத்திலிருந்து பார்த்து போது ஏற்படும் மனவேதனை இருக்கிறதே அப்பா அதை வாய்விட்டு சொல்ல முடியாது எத்துணை கொடுமையானது அது அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியும் அதை நான் என் வாழ்நாளில் முதல் முறையாக அனுபவித்தேன் இதையெல்லாம் என் கண்களால் பார்க்க வேண்டும் என்று முன்பே தெரிந்திருக்குமானால் நான் திலீபன் இருந்த பக்கமே தலை வைத்து படுத்திருக்க மாட்டேன் என்னால் இதை தாங்க முடியவில்லை நான் முற்றுமுழுதாக நினைத்திருந்ததெல்லாம் இதுதான் இந்தியா ஒரு பழம்பெருமை மிக்க ஜனநாயக நாடு காந்தி பிறந்த பொன்னான பூமி அகிம்சையைப் பற்றியும் உண்ணாவிரதத்தை பற்றியும் உலகில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு காந்தியடிகள் மூலம் புகழ்பெற்ற நாடு அப்படிப்பட்ட ஒரு நாட்டிடம் நீதி கேட்டு அகிம்சை வழிகள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த திலீபன் உண்மையிலேயே பாக்கியசாலிதான் ஏனெனில் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நாடு நிச்சயமாக திலீபனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டத்தான் செய்யும் அதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை ஓரளவாவது இந்திய அரசு நிறைவேற்றத்தான் போகிறது என்ற எண்ணத்தில்தான் கண்மூடிக் கண்மூடிக்கொண்டு இந்த தியாக வேள்விக்கு என்னால் முடிந்த பங்கை செலுத்துவதற்கு தயாரானேன் நான் நினைத்ததெல்லாம் இவ்வளவு விரைவில் மாயமானாகிவிடும் என்று நான் கனவு கூட கண்டிருக்கவில்லை எத்தனை பெரிய ஏமாற்றம் எத்தனை பெரிய தவிப்பு இன்றைய நிலையில் திலீபன் இருந்த நிலையை பார்த்தபோது நம்பிக்கையை அற்றுவிட்டது இனி ஒரு நல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு திலீபனை ஆஸ்பத்திரியில் அனுமதித்தாலும் காப்பாற்ற முடியுமா என்பது என்னைப் பொறுத்த அளவில் கேள்விக்குறிதான் மனித தர்மத்துக்கு கிடைக்கப் போகும் பரிசு இதுதானா திலீபனை கொல்வதற்கு அவர்கள் திடமனம் பூண்டுவிட்டனர் என்பது புரிந்துவிட்டது அதோ வானத்தில் ஓர் வயோதிப உருவம் முகில்களை கிழித்து கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது அவுருவத்தின் தலையிலோ மயிரில்லை கண்களிலோ வெள்ளை கண்ணாடி அந்த கண்களில் அருபியாக வழிந்து கொண்டிருக்கிறது அது என்ன இரத்தமா அந்த மனிதன் இரத்த கண்ணீர் செருகிறாரோ ஏன் 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 அடுத்து வேறு ஒரு உருவம் அதன் தலையிலும் மயிறு காணவில்லை வானத்தின் நடுவிலே வெள்ளரசு மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் அந்த உருவம் திலீபனையே பார்த்து கொண்டிருந்தது பௌர்ணமி நிலவில் அந்த கருணை முகத்திலே கருணையை தேடுகின்றேன் ஆனால் காண முடியவில்லை ஏன் ஏன் இந்திய மண்ணில் என்றோ தோன்றி மறைந்துவிட்ட அந்த இரு சோதிகளும் அல்ல உருவங்களும் வெகுநேரம் திலீபனை பார்க்க முடியாமல் வெட்கி தலைகுனிந்தவாறே சிறிது சிறிதாக என் கண்களை விட்டு மறைந்து கொண்டிருந்தன நேற்று சிறிதளவாவது அசைந்து கொண்டிருந்த திலீபனின் கை கால்கள் இன்று அசைப்பற்று சோர்ந்துபட்டன உள்மூச்சு மட்டும் பலமாக இழுத்து கொண்டிருக்கின்றது கண்கள் உச்சியிலே குத்திவிட்டு நின்றன உடலின் நிறம் சிறிது நீளமாக மாறத் தொடங்கிவிட்டது அப்போது அவரது நாடித்துடிப்பு ஐம்பத்தி இரண்டு இரத்த அழுத்தம் எண்பது பார் ஐம்பது சராசரி மனிதன் அளவை விட எல்லாமே மிகவும் குறைந்துள்ளன இனி திலீபனுக்கு எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் ஐயோ அதை நினைத்துப் பார்க்கவே நெஞ்சம் வெடித்துவிடும் போலிருக்கின்றது நெஞ்சே இந்த கணமே நீ வெடித்துவிடக்கூடாதா அன்று திலீபன் கிட்டு அண்ணாவை பார்க்க வேண்டும் என்றாரே இதற்காகத்தானா இந்திய அரசு தன் கோரிக்கைகளை நிறைவேற்றாது என்பதை அவர் உள்ளூர அறிந்தவர் போல் அன்று உண்ணாவிரத மேடையிலிருந்து எவ்வளவு தீர்க்கதரிசியாக இதை கூறினார் நான் இறப்பது நிச்சயம் அப்படி இறந்ததும் பானத்திலிருந்து என் தோழர்களுடன் சேர்ந்து தமிழீழம் மலர்வதை பார்ப்பேன் இந்த வார்த்தைகளை இன்றும் எம் மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் திலீபன் கிட்டு அண்ணா மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தாரோ அதேபோல் அவரும் திலீபன் மீது உயிரையே வைத்திருந்தார் கிட்டு அண்ணா யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த காலத்தில் யாழ்ப்பாண குடாநாட்டை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அரும்பாடுபட்டு உழைத்தவர் திட்டமிடும் சாதுரியம் அதை நிறைவேற்றுவதில் சாதுரியம் எதிரியை பயன்படுத்துவதில் இராஜதந்திரம் இவற்றுடன் தவறாமல் சுடுவதிலும் தன்னிகரற்றவராக தளபதி கிட்டுவும் யாழ் மாவட்ட அரசியல் பிரிவு தலைவர் திலீபனும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும் இவர்களை உறுப்பினர்களாக பெற்ற உறுதிமிக்க தலைவனை நாம் பெற்றுள்ளோம் கிட்டு அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று திலீபன் அன்று மேடையிலிருந்து கூறிய போது அதை நான் பெரிதாக எடுக்கவில்லை ஆனால் இன்று இந்த நிலையில் அவரது அந்த ஆசை நிறைவேறாமலேயே போவதை என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை இதை என்றோ ஒரு நாள் கிட்டு அண்ணாவிடம் கூறும்போது அவர் மனம் எவ்வளவு வேதனை அடையும் என்பதை சிந்தித்து பார்க்க எனக்கு இந்த உலகத்தின் மீது வெறுப்பு வருகின்றது இந்த மண்ணிற்காக நாம் எத்தனை அரும்பெரும் உயிர்களை உயிர்களையெல்லாம் இழந்திருக்கின்றோம் நினைத்து பார்க்கவே முடியவில்லை தமது துப்பாக்கிகளை சிங்கள இராணுவத்திடமிருந்து காப்பாற்றுவதற்காக காயப்பட்டு நடக்க முடியாத நிலையில் தம்மை சுட்டுவிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடும்படி கட்டளையிட்ட சீலன் ஆனந்தன் இயக்க ரகசியங்கள் அடங்கிய முக்கிய விடயங்களையும் கோப்புகளையும் காப்பாற்றுவதற்காக கடைசி வரைக்கும் தாக்குப்பிடித்து அவைகளை மற்றவர்களிடம் எடுத்து அனுப்பிவிட்டு தன் உயிரை தியாகம் செய்த பண்டிதர் இயக்கப் போராளிகள் குடியிருந்த இடமொன்றில் வெடிகுண்டின் கிளிப் எதிர்பாராமல் விலகிவிட மற்றவர்களை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக வெடிகுண்டை தன் வயிற்றுக்குள் அமுக்கிக் கொண்டு குப்புறப்படுத்து தன் உடலையே சிதறப்பண்ணி மற்றவர்களை அழிவில் காப்பாற்றிய தியாக வீரன் அன்பு அவ்வப்போது சிங்கள இராணுவத்திடம் பிடிபடும் நிலையில் இயக்க ரகசியங்களைக் காப்பாற்றுவதற்காக சைனடை அருந்தி தியாக மரணமடைந்தவர்கள் உலக வரலாற்றில் தமிழீழ புலிகள் இயக்கத்திற்குத்தான் ஏராளம் ஏராளம் இந்த எல்லாம் விட தன் வழி மிகவும் வேறுபட்டதாக இருக்கட்டும் என்பதற்காக திலீபன் இந்த முடிவிற்கு வந்தாரா இன்று மாலை வாசபலான் என்ற ஊரைச் சேர்ந்த ஒரு ஆதரவாளர் அங்கிருந்து உண்ணாவிரத மேடை வரை தூக்கு காவடியுடன் அழுதழுது வந்தது எல்லோரையும் நெகிழ்த்தியது வட்டுக்கோட்டை சிவன் கோவிலடி அச்சுவேலி மகாவித்தியாலயத்திற்கு முன்பாக மற்றும் சாபகச்சேரி கொடிகாமம் எழுத்து மட்டுவாள் போன்ற இடங்களிலெல்லாம் அடையாள உண்ணாவிரதமும் மறியல் போராட்டமும் பரந்தளவில் நடைபெற்றது பழையிலிருந்து நாகர்குழி வரையிலுள்ள பாடசாலைகளைச் சேர்ந்த சுமார் ஆறாயிரம் மாணவ மாணவிகள் அழுத கண்களுடன் ஊர்வலமாக வந்து நல்லூர் மைதானத்தை நிறைத்தனர் அவர்களின் ஊர்வலத்தில் பார்க்கும் இடமெல்லாம் புலிக்கொடி பறந்து கொண்டிருந்தன நாபாந்துறையைச் சேர்ந்த மக்களின் உணர்ச்சி வெள்ளத்தை இன்று வந்த அவர்களின் ஊர்வலத்தின் மூலம் அறிய முடிந்தது முல்லைத்தீவு மாவட்டமெங்கும் உண்ணாவிரதமும் மறியலும் நடக்காத இடமே இல்லை என்று கூறிவிடலாம் திலீபன் என்ற இந்த சிறிய கூட்டிற்குள் இருக்கும் இதயத்தை எத்தனை லட்சம் மக்கள்தான் நேசிக்கின்றார்கள் மன்னிக்கவும் லட்சமல்ல கோடி தமிழ்நாட்டிலும் ஏன் ஏனைய ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளிலும் உள்ள தமிழர்கள் எல்லோரும் திலீபனுக்காக கண்ணீர் சிந்து கொண்டிருந்தனர் பதினோராம் நாள் இந்த நாளின் திலீபன் உடல்நிலை பற்றி எழுத முடியாதவாறு என் கை நடுங்குகிறது அவரது உடலில் சகல உறுப்புகளும் உணர்ச்சியின்றி காணப்பட்டன கை கால்கள் சில சமயம் தானாகவே அசைகின்றன அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதை இதன் மூலம்தான் அறிய முடிகிறது கோமாவுக்கு முந்தைய நிலை செமிகோமா ஒரு நோயாளி எவ்வளவு கஷ்டப்படுவாரோ அதைப்போல் அவர் உடல் தன்னை அறியாமலே அங்குமிங்கும் புரளத் தொடங்குகிறது அவர் படுத்திருந்தது சிறிய கட்டில் ஆகையால் தேவரிடம் சொல்லி பெரிய கட்டில் ஒன்று கொண்டு வரச் சொல்லி அதில் திலீபனை படுக்க வைத்தோம் அப்போதுதான் அவர் உடலில் ஏற்கனவே சிறுநீர் கழிந்திருந்ததை காண முடிந்தது மாறன் நவீனன் தேவர் ஆகியோர் அவரது ஆடைகளை மாற்றி புத்தாடை அணிவித்தனர் அவர் சுயநடைவோடு இருந்தபோது புத்தாடை அணியும்படி பல முறை நான் கேட்டபோது பிடிவாதமாக மறுத்துவிட்டார் சாகப்போகிறவனுக்கு எதுக்கு வாஞ்சிய என் புது உடுப்பு என்று தனக்கே உரிய சிரிப்புடன் கேட்டார் பிற்பகல் நான்கு மணியளவில் திலீபனின் உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு வந்தது ஆம் அவர் முழுமையான நிலைக்கு போய்பட்டார் மைதானத்தில் கூடியிருந்த சனக்கூட்டத்தினர் திலீபனின் நிலை கண்டு மிகவும் வருந்தினர் ஒவ்வொருவர் முகத்திலும் சோகத்தரை படர்ந்திருந்தது காலையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் வந்து குவிந்து கொண்டிருந்தனர் லோரிகள் பஸ்கள் வேன்கள் கார்கள் மாட்டு வண்டிகளில் கூட அவர்கள் சாறை சாறையாக வந்து நிறைய தொடங்கினர் யாழ்ப்பாணத்திலோ அல்லது இலங்கையின் எந்த பகுதியிலோ இதுவரை எந்த நிகழ்ச்சிக்கும் இப்படி மக்கள் வெள்ளம் போல நிறைந்ததாக சரித்திரமே இல்லை வட்டுக்கோட்டையிலிருந்து மட்டும் ஐம்பது மாட்டு வண்டிகள் புலிக்கொடியை ஏந்தியவாறு மக்களை நிறைத்துக்கொண்டு வரிசையாக வந்து சேர்ந்தன இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியுடன் முல்லைத்தீவில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த திருச்செல்வம் என்ற விடுதலைப்புலி உறுப்பினர் அறுபது மணித்தியாலங்களை வெற்றிகரமாக தாண்டிவிட்டார் மட்டுநகரில் மதன் என்ற விடுதலைப்புலி இன்று காலை பத்து நாற்பது மணிக்கு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை திலீபனுக்கு ஆதரவாக ஆரம்பித்தார் அதேபோல் திருகோணமலையிலும் கிருபா என்ற போராளி இன்று மாலை ஆரம்பித்துவிட்டார் திருவோணமலை முல்லைத்தீவு மட்டுநகர் ஆகிய மாவட்டங்களில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பிருந்தே பத்து ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டவாறு சிங்கள மக்களை குடியேற்றி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலையிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களில் தங்கதுரை குட்டிமணி போன்றோர் மிக முக்கியமானவர்கள் ஜெயிலிலிருந்த சிங்கள கைதிகளை தூண்டிவிட்டு ஐம்பத்தி ரெண்டு பேரை கொள்வதற்கு திட்டம் வகுத்து கொடுத்தது வேறு யாருமல்ல கணம் ஜே ஆர் ஜபபர்த்தனேதான் ரெண்டு பேர்களை திட்டமிட்டபடி கொலை செய்த நூற்றுக்கணக்கான சிங்கள ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு என்ன பரிசு அளிப்பதென்று ஒரு வருடமாக மண்டையை போட்டு உடைத்து கொண்ட ஜெயபர்த்தனா கடைசியில் அனைவரையும் அவர்களின் குடும்பங்களுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள டாலர் ஃபார்ம் ஃபார்ம் ஆகிய இடங்களில் நவீன வீடுகளை கட்டி கொடுத்து குடியமர்த்தினார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் பணமும் இரண்டு ஏக்கர் நிலமும் குடியிருக்க வீடும் வழங்கப்பட்டன இது மட்டுமா கொலைக்காரர்களின் பிள்ளைகள் படிப்பதற்கு பாடசாலைகளும் ஏற்படுத்தப்பட்டன உலக வரலாற்றில் எந்த நாட்டிலாவது இப்படி நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட ஜெயபர்த்தனா என்ன சொல்கிறார் தெரியுமா தான் உண்மையான காந்தியவாதி என்று கூறுகிறார் என்ன கேலி கூத்து இது காந்தியம் அத்தனை மலிவானதா இத்தனை இனதுபைசியான ஜெயபர்த்தனைவுடன் தமிழர் நலம் காப்பது என்ற பெயரில் ஓர் ஒப்பந்தம் செய்வதென்றால் அது நடைபெறக்கூடிய காரியமா அல்லது நடக்கத்தான் விடுவாரா அந்த குள்ளனறி ஒப்பந்தம் சரிவர அமுலாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கேட்டு திலீபன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார் இதை ஏன் எதிர்க்கிறார்கள் புரியவில்லை இந்தியாவும் இலங்கையும் ராஜீவும் ஜெயபர்தினேவும் கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தை திலீபன் சரிவர நிறைவேற்றும்படி கேட்கிறார் இது நியாயமான கோரிக்கையா இல்லையா இதை தமிழ் மக்களே முடிவு செய்யட்டும் இருபத்தி ஐந்து ஒன்பது எண்பத்தி ஏழில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் வட பிராந்திய குழு இந்திய இராணுவத்தின் அத்துமீறலை கண்டிக்கிறோம் என்ற தலைப்பில் ஓர் அறிக்கையை பத்திரிகைகளுக்கு வெளியிட்டிருந்தது வடக்கும் கிழக்கும் இணைந்த பிரதேச சுயாட்சியையும் நியாயபூர்வமான சகல உரிமைகளையும் வழங்க முன்வர வேண்டுமென்று அது தன் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தது இன்று திருகோணமலையில் விறகு ஏற்றிச் சென்ற எட்டு அப்பாவி தமிழர்கள் சிங்கள குடியேற்ற வாசிகளால் வெட்டி கொல்லப்பட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியிருந்தது நாளை முதல் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரச அலுவலகங்களும் தனியார் நிறுவனங்களும் போக்குவரத்து சேவை ஊழியர்களும் திலீபனுக்கு ஆதரவாக உண்ணாவிரதமும் மறியலும் செய்து தமது வேலையை புறக்கணிக்கப் போவதாக சகல பத்திரிகைகளிலும் செய்தி வெளியாகியிருந்தன தமிழீழ விடுதலைப் புலிகளின் நிதர்சனம் தொலைக்காட்சி சேவை கடந்த பத்து நாட்களாக தினமும் ஏழு மணி முதல் விசேட நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகின்றது இரவு திலீபனின் உடல்நிலை மேலும் மோசமடையத் தொடங்கியது அவர் சுவாசிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் திலீபன் சுயநினைவுடன் இருந்தபோது அவரால் விரும்பிக் கேட்கப்படும் பாடல் ஒன்றை இன்றிரவு மேடையில் ஒளிபரப்பினார்கள் அந்த பாடல் திலீபன் இருந்த அந்த நிலையில் அனைவரினது கண்களிலிருந்தும் கண்ணீரை வரவழைத்துவிட்டது ஓ மரணித்த வீரனே உன் ஆயுதங்களை எனக்குத்தா உன் சீருடைகளை எனக்குத்தா உன் பாதனைகளை எனக்குத்தா கூட்டத்திலோ சில பெண்கள் இந்த பாடலை கேட்டதும் விம்மி விம்மி அழத் தொடங்கினார்கள் இந்த வேதனை இரவு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருந்தது இரவே நீ ஏன் இரக்கமில்லாமல் எம்மை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறாய் பனிரெண்டாம் நாள் அதிகாலை ஐந்து மணிக்கு ஓர் எதிர்பாராத நிகழ்ச்சி நடந்துவிட்டது திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டுவிட்டது எங்கும் ஒரே இருள்மயம் காற்று பலமாக வீசத் தொடங்கியது பல நாட்களாக திலீபனுடன் சேர்ந்து நானும் எனது நண்பர்களும் முழுமையான தூக்கமில்லாமல் இருந்ததால் இன்று மிகுந்த சோர்வுடன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தோம் மாறன் ராஜன் தேபர் இரு நவீனன்கள் திலீபனின் அண்ணன் இளங்கோ எல்லோரும் பனிரெண்டு நாட்களாக உடலை சாராக பிழிந்தெடுத்த அசதியில் அயர்ந்து தூங்கினோம் மேடைக்கு முன்னே அமர்ந்திருந்த ஒருவர் என்னை வந்து தட்டி எழுப்பிய போது திடுக்கிட்டு எழும்பினேன் கும்மிருட்டில் என்ன செய்வதென்று தெரியாமல் நவீனன் என்று அழைத்தபடியே திலீபனின் கட்டிலில் கை வைத்தேன் அவர் ஆடாமல் அசையாமல் படுத்திருந்தார் அதனால் மனம் அமைதியடைந்தது அவரின் உடல் ஜில்லென்று பனிக்கட்டியை தொட்டது போல் குளிர்ந்து காணப்பட்டது மனம் படபடவென்று அடிக்கத் தொடங்கியது மீண்டும் நவீனன் என்று அழைத்தேன் நவீனன் எழும்பிவிட்டான் ஐந்து நிமிடங்களில் மேடையில் ஒரு பெரிய மெழுகுவர்த்தி எரியத் எரிய தொடங்கியது மெழுகுவர்த்தியின் ஒளியிலோ திலீபனின் முகம் நன்றாக தெரிந்தது ஒரே வினாடிதான் அதற்குள் அந்த மெழுகுவர்த்தி காற்றின் வேகத்தினால் அணைந்துவிட்டது பலத்து வீசிய காற்று அதை மீண்டும் எரிய விடுமா என்பது சந்தேகமாகத்தான் இருந்தது ஆனால் ஐந்து நிமிடங்களில் மின்சாரம் வந்துவிட்டது திலீபனின் நிலை எல்லையை கடந்துவிட்டது என்பது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது அதனால் என் மீதே எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது நாடித்துடிப்பை பரிசோதித்தேன் கணிக்க முடியவில்லை மிகவும் மெல்லியதாக அடிக்கிறது இரத்த அழுத்தமும் மிகவும் குறைவாக இருக்கிறது ஐம்பது என்ற நிலையில் ஒரு நோயாளியால் இன்னும் எத்தனை மலித்தியாலங்கள் உயிர் வாழ முடியும் என்பது எனக்கு தெரியும் உலகமே தலைகீழாக சுற்றுவது போல் இருந்தது திலீபன் அடிக்கடி கூறிய வார்த்தைகள் எனக்கு நேமுக்கு வருகின்றன வாஞ்சியன்னே எனக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பலவந்தமாகவோ சுயநினைவற்ற நிலையிலோ தர முயற்சிக்கக்கூடாது அப்படி என் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் நான் இறக்கு மட்டும் எனக்கும் எந்தவிதமான சிகிச்சையையும் அளிக்கக்கூடாது சுயநினைவோடு இருந்தாலும் சரி சுயநினைவில்லை என்றாலும் சரி இதுக்கு சம்மதிக்கிறேன் என்று சத்தியம் செய்து தாருங்கோ என்று விடாப்பிடியாக நின்று என்னிடம் சத்தியம் வாங்கிய பிறகுதான் உண்ணாவிரதப் போராட்டத்தை ஆரம்பித்தார் அவர் அப்படி இருக்க அவர் விருப்பத்துக்கு மாறாக எப்படி அவருக்கு சிகிச்சை அளிப்பேன் எப்படி அவருக்கு நீர் ஊட்டுவேன் மனித நேயத்தையும் அதன் தார்ப்பரியங்களையும் மதிக்கும் ஓர் வைத்திய சேவையாளன் என்ற நிலையை திலீபன் விஷயத்தில் நிறைவேற்ற விடாமல் என் கைகளை கட்டி போட்டது செய்து கொடுத்த சத்தியம் சத்தியத்துக்காகத்தானே திலீபன் அகிம்சை என்ற நான்கு எழுத்துக்களைக் கொண்ட போராட்டக் களத்தில் குதித்தார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்று உயரிய அம்சங்களினால் வேரூன்றி வளர்ந்த புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவன் என்பதால் கட்டுப்பாடு என்ற நல்வழியிலே கொடுத்த சத்தியங்களை காப்பாற்றுவதற்காக திலீபனை என் கண்ணுதிலேயே கொடுப்பதை தவிர வேறு வழியொன்றும் எனக்கு தெரியவில்லை என் கடமையைச் செய்வதற்காக மேடையின் பின்பக்கம் இறங்கிச் சென்றேன் அங்கே நின்றும் ஆத்தையாவிடம் திலீபனின் உடல்நிலையின் அபாயகரத்தைப் பற்றி எடுத்துரைத்தேன் திலீபனின் உடல்நிலை மோசமாகிவிட்ட விடயம் யாழ்ப்பாண குடாநாடு முழுவதும் பரவ தொடங்கியது விடுதலை புலிகளின் உறுப்பினர்களும் பொதுமக்களும் மேடையைச் சுற்றி வளைத்துக் கொண்டனர் திலீபனுக்கு கடைசி நிமிடம் வரை ஒருவித சிகிச்சையும் அளிக்க முடியாமல் எமது கைகள் சத்தியத்தால் கட்டப்பட்டிருந்ததை அறியாமல் எமது காதில் விழக்கூடியதாகவே பல எதிரணி உறுப்பினர்களும் எமது இயக்கத்துக்கு எதிரானவர்களும் பலவாறு பேசியிருந்தனர் புலிகள் தந்திரமாக மக்கள் மனதை மாற்றுவதற்காக உண்ணாவிரதம் என்ற பெயரிலே தண்ணியை குடித்து கொண்டு இருப்பார்கள் ஆர் இதை காணப்போகினம் கடைசியில் ஐந்து தீர்மானங்களும் நிறைவேற்றும் மட்டும் வைத்தியம் செய்து ஆலை சாகவிடமாட்டினம் இதுதான் இங்கு சாகும் வரை நீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருப்பதன் உண்மை எதிரிகளின் துரோகிகளின் இப்படியான பேச்சுகளுக்கு உண்மை வடிவம் கொடுத்து புலிகள் பொய்யர்கள் என்ற கெட்ட பெயர் வந்துவிடாமல் காப்பாற்றுவதற்காகவும் நாங்கள் மன உறுதி கொண்டோம் எம் கைகள் மட்டும் கட்டப்படாமல் இருந்திருந்தால் எமது உயிரினும் மேலான தியாக தீபம் திலீபனை எமது உயிரை கொடுத்தாவது காப்பாற்றியிருப்போம் ஆனால் முடியவில்லை உயிருடன் அந்த மனித தெய்வம் நீண்ட நேரம் போராடி கொண்டிருப்பதை என் கண்களால் பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டமைக்காக நான் வேதனைப்பட்டேன் ஆனால் என்ன செய்ய முடியும் இருநூற்றி அறுபத்தி ஐந்து மணித்தியாலங்கள் தமது சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்த மகாத்மா திலீபன் இன்று காலை இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று காலை பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் வீரச்சாவை பூசித்து தமது அறப்போரில் வெற்றி கண்டார் இந்தியா தூய்மையான மகாத்மாவை கொன்று அகிம்சையில் தோல்வியடைந்தது தமிழர் தம் விளக்கு அணைந்துவிட்டது அணைந்தே விட்டது டாக்டர் சிவகுமார் அவர்கள் திலீபன் இறந்த பின் அவரை பரிசோதனை செய்து தனது இறுதியான முடிவை சொல்லிவிட்டு திலீபனின் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தபோது மக்கள் கத்தி கதறி அழுத தொடங்கினர் எங்கும் அழுகை சத்தம் விம்மலொளி சோக இசை வானமே இடிந்துவிட்டதைப் போன்ற வேதனை எல்லோரையும் ஆக்கிரமித்திருந்தது வானத்தின் நிலவு கீழே விழுந்துவிட்டது போன்ற உணர்வு காலை பதினோரு மணிக்கு என்ஃபார்ம் செய்வதற்காக அவரது உடலை யாழ் வைத்திய கல்லூரிக்கு எடுத்துச் சென்றோம் பிற்பகல் நான்கு பதினைந்து மணியளவில் திரும்பவும் அதே மேடைக்கு முன்பாக அவரின் புகழுடல் பொதுமக்களின் இறுதி வணக்கத்திற்காக வைக்கப்பட்டது விடுதலை புலிகளின் புலி பச்சையும் கருப்பும் கலந்த இராணுவ உடையும் தொப்பியும் திலீபனுக்கு அணியப்பட்டு லெப்டினன்ட் கர்னல் என்ற பட்டமும் அவருக்கு வழங்கப்பட்டது அவர் செய்த தியாகத்துக்கு அவருக்கு எந்த பட்டமும் ஈடாகாது என்பது எமக்கு தெரியும் அவரை படுக்க வைத்திருந்த பிழையை விடுதலைப் புலிகளின் சிவப்பு நிறத்தினாலான கொடி அலங்கரித்திருந்தது தந்தை சகோதரர்கள் உறவினர்கள் ஆகியோர்கள் வந்து தரிசித்துச் சென்றனர் பெட்டியை திறந்ததுமே அவரது அன்பு தந்தையும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான திரு ராசையா அவர்கள் ஓவென்று அலறியவாறு அவர் உடலின் மீது விழுந்து புரண்டு அழுது தொடங்கினார் அவரின் அழுகையைத் தொடர்ந்து பொதுமக்களும் சிறு பிள்ளைகள் போல குலுங்கி குலுங்கி அழ பொதுமக்கள் மணிக்கணக்காக காத்திருந்து நீண்ட வரிசையிலே வந்து தமது இறுதி வணக்கத்தை மண்ணின் மைந்தனுக்கு செலுத்தினர் ஈராஸ் இயக்க தலைவர் திரு பாலகுமார் தமிழகத்திலிருந்து வருகை தந்த தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் தலைவர் பழநெடுமாறன் கவிஞர் காசியானந்தன் ஆகியோர் கலங்கி அழுதவாறு தமது அஞ்சலிகளை செலுத்தினர் தலைவர் பிரபாகரன் சொர்ணம் குமரப்பா புலீந்திரன் சந்தோஷம் ஜானி பிரபா இம்ரான் ஆண்ட்ரன் மாஸ்டர் சங்கர் அண்ணா நடேசன் மற்றும் ஏனைய இயக்க உறுப்பினர்களும் தத்தம் இறுதி அஞ்சலியை தமது தோழனுக்குச் செலுத்தினர் ஷாஜகான் நரேன் அருணா சிறி ராஜன் தினேஷ் போன்றோர் தம்மை சமாளிக்க முடியாமல் வெம்மி அழுதனர் திலீபனின் உயிர் அநியாயமாக போகவில்லை அதற்கு பதிலாக அவர் ஒரு படிப்பினையை எமக்கு கற்பித்துவிட்டு போயுள்ளார் அகிம்சை போராட்டம் என்பது மனித நேயமும் பண்பும் மிக்கவர்களிடம்தான் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் ஆயுதங்கள் தான் எமது தமிழீழ போராட்டத்தை பொறுத்தவரை சரியான பதில் தர முடியும் என்பதையும் திலீபன் மறைமுகமாக உணர்த்திவிட்டு போயிருக்கிறார் என்பதே எமது கணிப்பு அந்த தியாக தீபத்தின் லட்சியங்கள் நிறைவேற எம்மை நாம் அர்ப்பணிப்போமாக தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்